ரைட், காலை வணக்கங்கள். எஸ் குட் மார்னிங். போன கிளாஸ் பார்த்தீங்களா? கொஷன் கம்பல்சரி கொஷன் ஓகேயா? இருக்கிறீங்கள் பவானி, ஷர்மிலன், வினோஜா, பாத்திமா, மொஹமட். ரைட், லாஸ்ட் கிளாஸ் வரையில் போடாது. ஓகே ரைட், சொல்லுங்க பிள்ளைகள், போன கிளாஸ் பார்த்தது என்ன மாதிரி? ஷர்மிலன் குட் மார்னிங், எஸ் வினோஜா குட் மார்னிங். ஓகே, மெட்டாக்களுக்கு என்ன மாதிரி? சர்மினல் ஓகே, அந்த திருப்பி செய்து பார்த்தீங்களா? செய்தா அனுப்புங்க, மெயிலுக்கு அனுப்புங்க, எல்லாம் சொன்னேன். ஒருத்தரும் அதை பேட்டி கன்சிடர் பண்ணவும் இல்லை. ரைட், வினோஜா என்ன மாதிரி பார்த்ததா? ஆ சொல்லுங்க உள்ளே. எஸ் உங்களால் மெட்டதாரு பவானி, அந்த நீங்கள் கிளாஸுக்கு என்ன மாதிரி? ஆ குட் மார்னிங் சார், நான் நீங்க தந்ததற்கு திருப்பி செய்து பாத்துங்க. ஒரு எக்சர்சைஸ் செய்யல. இல்ல அந்த செய்தது ஓகே உங்களுக்கு? ஓ, அது விளங்கிட்டது. விளங்கிட்டு, ரைட், குட், ஓகே, தேங்க்ஸ். ரைட், மற்றதாரு பாத்திமா என்ன மாதிரி? வீடியோ பாத்தீங்களா? எஸ் ஓனோ? ஆ என்ன ஆளுது பிரா வாரீங்க? ரைட், ஓகே. ஸோ நான் இப்போ கம்பல்சரி கொஷன் செய்து கொண்டிருக்கிறேன், சரிதானே? இன்றைக்கும் ரெண்டு கம்பல்சரி கொஷன் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், சரிதானே பிள்ளைகள்? ஸோ நான் இன்றைக்கு ரெண்டு கொஷன் செய்த பிறகு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூனிவர்சிட்டி கிளாஸ் இருக்குங்க சார், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஏழமான அளவுக்கு வந்தீங்கன்னா சரி, வீடியோஸை பார்த்தீங்கன்னா சரி. யா ரைட், ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா, ஸோ இன்றைக்கு நாங்கள் ரெண்டு கிளாஸ், சாரி ரெண்டு பாஸ் பேப்பர் செய்வோம் கம்பல்சரி. ஸோ ரெண்டையும் செய்து போட்டு பிள்ளைகள், அதுக்கு பிறகும் நான் எப்படியும் ஒவ்வொரு கிளாஸும் நான் அங்கால காசு பாச்சல் கூட்டு அனுப்பிட்டேன் உங்களுக்கு டியூட். ஸோ இப்போ காசு பாச்சல் கூட்டு அதிகமாக நான் அடுத்த வீக் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முதல் ஒரு கம்பல்சரி கொஷனை செய்து கொண்டு போனோம்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொஷன் ப்ராக்டிஸ் ஆயிடும், சரிதானே? ஸோ நீங்கள் கொஷன் நம்பர் ஒன்னும் கொஷன் நம்பர் டூவும் எப்படியும் செய்யலாம் இல்லையா? அதை நான் அதான் சொல்ல வரேன். ஸோ அங்கே 40 மார்க்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக எடுக்கக்கூடிய 40 ஈவன் 30 எடுத்தால் கூட அதில் காணும் இல்லையா? ஸோ அங்கால நீங்கள் எப்படியும் ஸ்கோர் பண்ணுவீங்க, சரியா? ஸோ இப்போ இன்றைக்கு ரெண்டு கேள்வி பார்ப்போம் திருப்பி. ஒரு இங்கே நடக்கப்போகிற கிளாஸ்லேயும் ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி பார்த்தோம்டா ஓகே ஆயிரும், சரிதானே? ரைட், ஏதாவது டவுட்ஸுகள் விழுந்தாலும் படித்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அல்லது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கல கேளுங்க, இல்லை கிளாஸ் முடியல தயவுசெய்து நான் கட் பண்ண முதலே கேட்டுருங்க, சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே ரைட். கேடுங்கோ மார்ச் 2019, எல்லாட்டையும் பேப்பர் இருக்கு தானே? அன்றைக்கு நாங்கள் செய்தது மார்ச் 2019 செய்தாங்க பிள்ளைகள், சாரி இன்றைக்கு செப்டம்பர் 2019. யா செப்டம்பர் 2019, எல்லாட்டையும் பேப்பர் இருக்கு தானே? வினோஜா எடுத்தாச்சா பேப்பர்? வினோஜா, வெரி குட், வெரி குட். ஆ பவானிட்ட இருக்கு தெரியும், ஷர்மிலன் இருக்கு தெரியும், ஃபாத்திமா பேப்பர்ஸ் இருக்கு தானே? பாஸ் பேப்பர்ஸ் குயிக் குயிக், 5 நிமிஷம் போயிடுச்சு. ஓ சார், எஸ் ரைட், குட். ஸோ எடுங்கோ செப்டம்பர், இல்லாட்டி சொல்லுங்கோ நான் டக்கண்டு பயப்படாங்கோ, இல்லாட்டி சொல்லுங்கோ நான் மெயில் பண்ணி விடுவேன் டக்குன்னு அந்த பாஸ் பேப்பர் கொஷனையா. அப்புறம் நாங்கள் செய்யறதுல நீங்கள் பார்த்துட்டு வெளியில் எனக்கு அதெல்லாம் சொன்னேன். ரைட், ஸோ 2009 செப்டம்பர் 2019. செப்டம்பர் 2019, மெயில் பண்ணா சொல்லுங்கோ. சோ கேன்சல் பண்ணிட்டா, சரி கேள்வியற்க வாசிப்போம் இல்லையல், மெயில் பண்ணா சொல்லுங்க எனக்கு. மெட்டாக கேள்வி வாசிப்போம், கவனிங்க.
முடிவடைந்த நிதியாண்டு 31/12/2018 இல் உள்ளவாறு பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சியின் கணக்கீட்டு பதிவேடுகளிலிருந்து பின்வரும் தகவல்கள் எடுக்கப்பட்டுள்ளது. 31/12/2018 இல் உள்ளவாறு கணக்கீட்டு மீதிகளின் பட்டியல். தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் அட் அமௌண்டைஸ் காஸ்ட் நிதியியல் சொத்துக்கள் பெறுமதி இழப்புடன் நெட் ஆஃப் இம்பயர்மெண்டாம் 160,000. நிதியியல் சொத்துக்களின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு அமௌண்டைஸ் வட்டி வருமானம் 36,000. நிதியியல் சொத்துக்களின் மீதான பெறுமதி இழப்பு 60,000. இம்பயர்மெண்ட் சார்ஜஸ் 4,000. லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள் ஃபைனான்சியல் அசட்ஸ் ரெக்கக்னைஸ்ட் த்ரூ ப்ராஃபிட்டோலஸ் 1/1/2018 உள்ளவாறு 18,000. பங்கு லாப வருமானம் 2,000. தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் அட் அமோட்டைஸ் காஸ்ட் வட்டி செலவுகள் 130,000. நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் 12,000. கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 8,000. கட்டணம் மற்றும் தரகு செலவுகள் 5,000. தொழிற்பாட்டு மற்றும் ஏனைய செலவுகள் 9,000. வருமான வரி செலவுகள் 3,000. நானாவித கொடுப்பனவுகள் 6,000. காசு மற்றும் காசுக்கு சமரானவை 11,000. இலங்கை மத்திய வங்கியில் உள்ள மீதிகள் 8,000. ஆதனம் இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் 20,000. லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி பொறுப்புகள் 34,000. ஏனைய சொத்துக்கள் 5,000. ஏனைய பொறுப்புகள் 7,000. கூறப்பட்ட மூலதனம் 25,000. பங்கு லாப கொடுப்பனவு 4,000. நியம ஒதுக்கு நிதி 10,000. தக்க வைக்கப்பட்ட லாபம் 1/2018 உள்ளவாறு 13,000. இது உள்ள தரவுகள். ரைட், மேலதிக தகவல்கள் ஆவண்ணா. பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சியின் 31/12/2018 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பின்வரும் சீராக்கங்கள் அல்லது திருத்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளன. லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களில் ஜோய் லங்கா லிமிடெடில் முதலீடு செய்யப்பட்ட 200 எண்ணிக்கையிலான பங்குகளும் உள்ளடங்கும். 31/12/2018 உள்ளவாறு ஜோய் லங்கா லிமிடெடின் பங்கொன்றின் சந்தை விலை ₹80 ஆகும். சரியா பிள்ளைகள், என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்கே இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, முதலீடு செய்திருக்கிறீங்களா? சரியா, 200 பங்குகள்ல முதலீடு செய்திருக்கீங்களா? ஒரு பங்குண்ட விலை ₹80. 31/12/2018 சரியா? சோ லாபம் அல்லது நட்டத்தினோட அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களில் அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதோட சொத்து சரிதானே? சோ லாபம் அல்லது நட்டத்தினோட அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்கள் உங்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? சார்மில, லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்கள் எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? சார்மில, வெரி குட், 18,000. மெட்டாக நினைக்கிறேன் மேல சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அந்த எப்ப இது 1/1/2018 சாரி ஆரம்பத்துல எங்கள்கிட்ட இருக்குது சொத்து 1/1/2018 இருக்குது. சரியானே, அது வந்து 200 பங்குகள் ₹80 படி வாங்கப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்டான சொத்தான். நாங்க இங்கேயே முதலீடு செய்திருக்கிறோம். சரியா இல்ல பிள்ளை, நாங்க முதலீடு செய்து எடுக்கப்பட்ட பெறுமதியில இந்தியன் வேல்யூ வந்து 31/12/2018 எவ்வளவா? 200 பங்குகளோட பெறுமதி எவ்வளவா இருக்காம்? ஒரு பங்குண்ட பெறுமதி ₹80. அப்படி என்றா ஒரு பங்குண்ட பெறுமதி ₹80 படி 200 16,000 பெருக்கிறீங்க. செய்து காட்டுறேன், டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போவோம், இயக்க பார்ப்போம். சரியா, இந்தியன் வேல்யூ எவ்வளவா இருக்கு? லாபம் அல்லது நட்டத்தினோட அங்கீகரிக்கப்பட்ட நிதிய சொத்துக்களோட வேல்யூ இன்றைக்கு எவ்வளவு இருக்கு? 16,000. நீங்க வாங்க எவ்வளவு வேல்யூ இருந்திருக்கு? 18,000. அப்படின்னு அந்த 2,000 என்ன பவானி? உங்களோட மெயில வரையில அந்த 2,000 என்ன?
right rendu mani piyach rendu page mani piyach iruka paranga rendu mani pidna konjam wait panna da wait pannunga yes okay check panni paranga right ipo enna solunga marubadiyum solunga sir right thirupi solren ungalta nidhiyal sothukalina sothukalin மீதா சாரி லாபம் எல்லாம் நட்டத்தினோட அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது 18000 இருக்குது சரிதானே அந்த 18000 இன்டேக் நீங்க வேல்யூ பண்றீங்களா எவ்வளவு வருது 16000 வருது ஏன் உங்கள்ட்ட இருந்த சொத்துக்கள்ல இன்டேன் பெறுமதி எவ்வளவு 32012 இருந்த பெறுமதி எவ்வளவு 200 பங்குகளும் 80 ரூபாய் படி வாங்கின மாதிரி தான இன்டேக் அதுல வேல்யூ இருக்கா நீங்க ஏற்கனவே வாங்கின வேல்யூ அத நீங்க சாரி ஏற்கனவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கல நீங்க வாங்கின வேல்யூ வேற பெருமதி இழப்பு இம்பேமென்ட் லாஸ் இல்ல அவளே சோ இங்க நாங்க அந்த பேர்களை தான் கவனிக்கணும் சரியா சோ ரெண்டு விஷயத்தை நீங்க இதல கவனிக்கணும் உண்டேண்டா இந்த பெருமதி இழப்புகள் பொதுவா நீங்க பாத்தீங்கண்டா தெரியும் ஒன்று த்ரூ பிஎன்ஓட அந்த நட்டத்தை ஈடு செய்வினம் அல்லது ஓஏசி ஊடாக நட்டத்தை ஈடு செய்வினம் ஓஏசி என்ன சொல்றது அப்படியே பாத்துறாங்க இல்லையா ரைட் சோ ஓஏசி ஊடாக என்ன சொல்ல நட்டத்தை ஈடு செய்வினம் அப்படியேண்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும் கூறப்பட்ட விடயம் அந்த சர்மினல் இதான் டவுட் வந்தது இல்லையா சோ கூறப்பட்ட விடயம் வந்து லாப நட்ட கணக்கு கூடாக அந்த நட்டத்தை பதிவளிக்க சொன்னா நீங்க என்ன செய்யணும் அதை லாப நட்ட கணக்குல பதிவளிக்கணும் ஓஏசி கூட பதிவளிக்க சொன்னா எங்க செய்யணும் அதை ஓஏசில ஒண்டே பதிவளிக்கணும் சரியா சோ ஓஏசில வாரது மீதி ஒண்டு வருது நினைக்கிறேன் நாங்க பாப்போம் சரியா சர்மினல் கிளியரா நீ அது உங்களுக்கு இல்லையா ரைட் சோ கவனமா இருக்கணும் சோ இங்க लाभम अंगी अंका लाभमेंगे अलव ஒண்ணுமே சொல்லப்படல அப்ப கட்டாய மங்கள பக்கம் வந்திருப்பீங்க பாத்திமா யா கட்டாய மங்கள பக்கம் வந்திருப்பீங்க வினோஜா கட்டாய மங்கள பக்கம் வந்திருப்பீங்க நானா இத கூட பண்ணுங்களே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும் பிள்ளைகள் டெபிட் சைடு வெரி குட் கண்டிப்பா வரவு ஏன் பிள்ளைகள் நானாவித கொடுப்பனவுல ஒரு செலவீனம் செலவீனங்கள் எல்லாம் வரவு பக்கம் இயந்திரம் ஒரு சொத்து இயந்திரம் தானே பிள்ளைகள் அலுவலக தலைப்பாடங்கள் ஒரு சொத்து அப்ப அலுவலக தலைப்பாடம் கட்டாயம் வரவு பக்கம் தான் பெறணும் சொத்துக்களும் வரவு மீதி அப்புறம் சொத்துல வர வேண்டிய வரவை கொண்டது எங்க வச்சிட்டீங்களா நானாவித கொடுப்பனவுல கொண்டே வரவு வச்சிட்டீங்க இப்ப என்ன செய்யணும் நானாவித கொடுப்பனவுல செலவு வச்சு திருப்பி அந்த சொத்துல வரவு வச்சுக்கண்டா சரி செய்யக்க பார்ப்போம் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போறோம் கடன் அட்டை பட்டியலுக்கு இரண்டாவது கட்டத்தின் கீழ் ஸ்டேஜ்
திருப்பி என்னோட என்னோட என்ன செய்யணும் இம்பேமெண்ட் பெறுமதி இழப்பு வந்து செய்யணும் தெரியும் கடன் அட்டை பட்டியல் கிரெடிட் கார்டு போர்ட்போலியோ இரண்டாவது கட்டத்தின் கீழ் பெறுமதி இழப்பு சம்பந்தமா 5000 கொண்ட மேலதிக பெறுமதி இழப்பு விதிப்பை மேற்கொள்ளும்படி பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சியின் பரிவாரை கணக்காய்வுகள் பதிவு செய்திருக்காங்க என்னவாம் நீங்க ஒரு பரீட்சை மீதியை பாத்தீங்கன்னா தெறியும் நிதியியல் சொத்துக்களின் மீதான பெறுமதி இழப்பு அறுவடுகள்னு உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு 4000 இருக்கு இல்லையா ஏற்கனவே பெறுமதி இழப்பு பேலன்ஸ் இருக்குது 4000 இப்ப இன்னும் அந்த 4000 என்னவாக்கட்டாம் 5000 கூட்டட்டாம் சரியா பாஜி பாருங்கோ கடனட்டை பட்டியலுக்கு இரண்டாவது கட்டத்தின் கீழ் பெறுமதி இழப்பு சம்பந்தமாக ₹5000 கொண்ட ஒரு மேலதிக பெறுமதி இழப்பு விதிப்பை மேற்கொள்ளும்படி பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சியின் வழிவாரி கணக்காய்வாளர் பரிந்துரை செய்திருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே 4000 இருக்கா இன்னொரு 5000 கூட்டட்டாம் பேலன்ஸோட கூட்டம் 2018 டிசம்பர் மாதத்திற்கான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் ₹2000 இன்னும் கணக்கீடு செய்யப்படவில்லை சரியா சரிப்பா வாசிக்க தெரியும் உங்களுக்கு கண்டிருப்பீங்கள் வட்டி செலவுகள் சம்பந்தமா கதைக்கப்பட்டது இல்லையா ரெண்டாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நிதியியல் சொத்துக்களின் மீதான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி வருமானம் இருக்குது 36000 உங்களுக்கு தெரியும் வட்டி வருமானம் எங்க வருமானம் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் படிச்சிட்டோம் ரைட் அடுத்தது வட்டி செலவுகள் சம்பந்தமா ரெண்டு விஷயம் கேட்கப்பட்டிருக்குது தவணைமுறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் 130000 என்னொன்று சொல்லப்பட்டிருக்கு நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் 12000 உங்களுக்கு படிவா விளங்கணும் சரியா நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுன்றது என்ன நாங்க பே பண்ணினது அந்த பொறுப்புக்காண்டி நாங்க பே பண்ணினதான் அந்த 12000 படிவா விளங்கணும் அதுதான் வட்டி வருமானத்தோட கழிபடும் இதே விஷயம் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னான் இதே வசனத்தோட தரப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் பேப்பர் இதே வசனத்தோட வட்டி வருமானம் வட்டி செலவு பட் அந்த வட்டி வருமானத்துல என்ன வட்டி செலவை கழிக்கலாம் நிதி நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவை தான் கழிக்கிறோம் சரிதானே பே பண்ணிட்டான் பொறுப்புக்கானே பே பண்ணிருக்கோம் ரைட் நினைச்சேன் பாத்திமா மொமெண்ட் லெஃப்ட் பண்ணுவான்னு நினைச்சேன் இதுதான் கிளாஸுக்கு ஒழுங்கா வந்தா தான் விளங்கும் இல்லையா ரைட் அடுத்தது தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் அடுத்த சொல்லப்பட்டிருக்கு தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் 130000 அப்ப தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் என்ன பிள்ளைகள் இது எங்களுக்கு ஒரு பொறுப்பு சரியா உங்களுக்கு இது ஒரு பொறுப்பு தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் என்று சொல்றது வந்து காமனா சொல்லப்பட்டிருக்கு சரியா நாங்கள் கடன் எடுத்திருக்கிறோம் ரைட் சோ இது எங்களுக்கு ஒரு பொறுப்பு அந்த 130000 எங்களுக்கு ஒரு பொறுப்பா இருக்க போகுது எங்க 5 வகையில சரியா நான் கணக்கு செய்ய விளங்க பிள்ளைனா ரைட் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு அதுல பேருங்கோ 2018 ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் ₹2000 இன்னும் கணக்கீடு செய்யப்படவில்லை அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் அந்த 2000 திருப்பி கணக்கீடு செய்ய வேணும் சரியோ சார் கணக்கீடு எப்படி செய்யறது என்ன மாதிரி செய்யறது நாங்க செய்யல பாப்போம் ரெண்டு விஷயத்தையும் படியாமலே கேளுங்கோ கடன் அதாவது நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவு ஒன்று இருக்கு அடுத்த தவணைமுறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் ஒன்று இருக்கு படிவா கவனிப்போம் நான் சொல்ற விஷயம் ஓரளவுக்கு விளங்கினா காணமிப்ப சொல்ல சொல்ல உங்களுக்கு விளங்கும் திருப்பி இருக்கா சொல்றேன் நாங்க கழிக்க போற வட்டி வருமானத்துல எந்த வட்டி செலவை கழிக்கிறோம் நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவை தான் கழிக்கிறோம் முதலாவது அது விளங்கிச்சுதான் ரெண்டும் இருக்கிறார்கள் மூன்று பேருக்கும் எஸ் ஒரு ஆள் எஸ் எஸ் வெரி குட் ஸோ அதை மறந்துடுறாங்க அடுத்த சொல்லப்பட்டிருக்கு தவணைமுறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் என்ற பிள்ளைகள் அது எங்களுக்கு ஒரு பொறுப்பு சரியா அதாவது கடன் வட்டி செலவுகளும் சேர்ந்து இருக்கா நாங்க இன்னும் பே பண்ணணும் ஒரு பொறுப்பா இருக்கு பரீட்சை மீதிய வரவு செலவென்று தந்தா ஓரளவுக்கு நாங்க பிரிக்கலாம் செலவு தந்திருப்பான்னு நாங்க பொறுப்பண்ணு பிரிக்கலாம் இது சும்மா நோமலா தந்திருக்கு பாருங்க தொகை என்று தரப்பட்டிருக்கு ரைட் ஸோ அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல சொல்லப்பட்ட தவணைமுறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் என்ன எங்களுக்கு ஒரு பொறுப்பு சரியா ரைட் இப்படிய வாசிங்கோ 2018 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் எதுல சொல்ல எதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்கு அந்த 130000 அந்த தலைவுக்காண்டி தான் சொல்லப்பட்டிருக்கு 2018 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான தவணைமுறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் ₹2000 இன்னும் கணக்கீடு செய்யப்படவில்லை அப்ப நாங்க என்ன செய்யணும் கணக்கீட்டுக்கு உட்படுத்த வேணும் அதை எப்படி செய்யறது கணக்கு செய்ய பார்ப்போம் ரைட் 31/12/2018 முடிவடைந்த வருடத்துக்கான லாபத்திலிருந்து ₹2000 நியம ஒதுக்கு நிதிக்கு மாத்தட்டான் ரைட் நியம ஒதுக்கு நிதி ஓஎஸ்சிக்கு என்ன செய்யட்டாம் உங்களை மாத்தட்டாம் ₹2000 நீங்க உழைச்ச லாபத்துல இருந்து 2000 ஓஎஸ்சிக்கு மாத்தட்டாம் அது நாங்கள் போன கிளாஸ்
உரிமைமாற்றல் கூட்டு போட்டாங்க இந்த உரிமைமாற்றல் கூட்டு செய்யக்கல இந்த மாதிரி மாத்திட்டாங்கன்றதை பார்த்துனாங்க அதே விஷயம் திருப்பி கேட்கப்பட்டது திருப்பி கொடுக்க இலங்கை கணக்கெடு நியமங்களின்படியும் மற்றும் பிரயோகிக்கப்படக்கூடிய வங்கி தொழில் ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாகவும் பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சிக்கான பின்வரும் நிதிக்கூற்றுகள் மற்றும் கணிப்புகளை தயாரிக்குக அனைத்து கணிப்புகளையும் செய்முறை வேலைகளையும் ஒர்க்கிங்ஸ் நேர் தெளிவாக காட்ட வேண்டும் 31/12/2018 உள்ளவாறான பரீட்சை மீறி மேலே கூறப்பட்ட ஏயிலிருந்து டி வரையுமான சீராக்கங்களின் திருத்தங்களின் பின்னர் இதில் புதுசாக கேள்விக்கப்பட்டிருக்கு என்ன இவை இங்க பரீட்சை மீதி தரையில பிள்ளை இல்லையா இவை இங்க பரீட்சை மீதி தரையில சும்மா ஏற்கனவே சொன்னா வரவு செலவு ஒண்ணும் இல்லாம சும்மா தொகையென்று தந்திருக்கணும் அப்ப நாங்க என்ன செய்யணும் வரவு செலவு என்ன பதிஞ்சு எங்க இது வரவேது செலவுன்றது நாங்க டிசைட் பண்ணணும் அதன்படி நாங்க பதிஞ்சு எப்ப இந்த சீராக்கங்கள் எல்லாம் செய்த பிறகு வரப்போற பேலன்ஸ் ஷீட்டை சாரி ட்ரையல் பேலன்ஸா கேட்டிருக்கு பரீட்சை மீதி எங்களுக்கு கேட்டிருக்கு சரியா இரண்டாவது கேள்வி 31/12/2018 முடிவடைந்த ஆண்டுக்கான விரிவான வருமான கூற்று நாங்கள் 31/12/2018 உள்ள வர நிதியியல் நிலைமை கூற்று பைனான்சியல் பொசிஷன் நாங்கள் 31/12/2018 முடிவடைந்த ஆண்டுக்கான பங்குரிமை மூலதனங்கள் மீதான மாற்றங்களின் கூற்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இதுவும் அண்டைக்கு செய்தாங்க ரைட் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்வோம் ஓரளவுக்கு ரஃப்மா இந்த கணக்கு வாசிக்க விளங்கிச்சா பிள்ளைகள் இருக்கிறார்களுக்கு எஸ் வினோஜா எஸ் பவானி ஸ்டார்ட் பண்ணுவோமா உங்களுக்கு ஐடியா இருக்குமா பிள்ளைகள் நீங்கள் செய்து கொண்டு போகலாம் சரிதானே நான் செய்து கொள்ள நீங்க செய்து கொண்டு போங்க புதுசா பரீட்சை மீதி கேட்டிருக்குது பரீட்சை மீதிய கடைசியா செய்வோம் சரிதானே உடனடியா செய்யலாம் ஆனா நாங்கள் கடைசியா செய்வோமா உடனடியா சேர்ந்து உரிமை மாற்றல் கூற்று கிளியர் இல்லை என்ன விளையல் வாரம் போடுங்க சொல்லிடுறேன் வருமான கூற்று அடுத்தது இது வந்து நிதி நிலைமை கூற்று சரியா நீங்க லாஸ்ட் கிளாஸ் போட மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டின் அடிப்படையில் பிராக்டிஸ் பண்ணுங்க பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாஸ் வரும் சரிதானே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் அடிப்படையில் போட்டு பண்ணுங்கோ ஏற்கனவே சொன்னால் முதலாவது வட்டி வருமானம் இல்லையா அதுக்கப்புறம் பாப்பா மேரேக்கு என்ன வருதுன்றது வட்டி செலவு தேறிய வட்டி வருமானம் தொடர்ந்து பாத்தீங்கண்டா மேல வருமானங்கள் வரப்போகுது கீழே செலவுகள் வரப்போகுது ரைட் நாங்க இடத்துல வரிக்கு முன் லாபம் இதுல வருமான வரி வரிக்கு பின் லாபம்
ரைட். அதே மாதிரி நிதி நிலைமை கூட்டுல அதிகமா ஒரே விஷயங்கள் திருப்பி திரும்பி வருது. காசும் காசுக்கு சமனானவையும் மத்திய வங்கியில் உள்ள நிலுவை. நாங்க எங்க நாங்க பேங்குக்கு தான் இது நாங்க எங்களுக்கு செய்யல, யாரு கணக்கு செய்யலாம், எங்கட வங்கிக்கு கணக்கு செய்யறோம் பிள்ளையர், சரிதானே? அப்ப நாங்க கொண்டு அந்த சென்ட்ரல் பேங்க்ல வச்சிருக்கிற டிபாசிட்ஸ் எல்லாம் எங்களை பொறுத்தவரை ஒரு சொத்து, சரிதானே? அப்ப அதாலதான் சொத்துக்குள்ள போடுறோமா, மத்திய நிலுவை எங்கட ஆசு சென்ட்ரல் பேங்க்ல கிடக்குது, அப்ப எங்களுக்கு ஒரு சொத்து, ரைட்? சோ இதுக்கு பிறகு நம்மளா மூன்று சொத்தல இருந்தாங்க. என்னென்ன சொத்தல இருந்தாங்க? தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் அடுத்தது லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள், லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள், ரைட்? சுமட்டது வந்தா பாப்பம், இதுல வேறதோ தெரியல, பாப்பமா? அடுத்தது ரைட். சோ சொத்துக்கள் வரும் இதுல டோட்டல், இதுல பொறுப்புகள் வரப்போகுது பிள்ளைகள், இல்லையா? சோ பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புகள் விரைவில் நாங்க பார்ப்போம், என்னென்ன பொறுப்புகள் நம்மளா வருதுன்றதை பார்ப்போம், சரியா? சோ இவ்வளவு ஃபார்மேட்டும் பாத்தீங்களா, இவ்வளவு ஃபார்மேட்டும் போட்டீங்களா பிள்ளைகள் ஓரளவுக்கு? எஸ் ஒன்னு சொல்லுங்க. பவானி எஸ், குட், ரைட், குட். சரி, இப்ப நாங்க கட்டங்கள் பதினொன்று போவோம் இல்லையா? முதலாவது கேள்வி பாருங்கோ, தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் எவ்வளவு இருக்கு? 160,000. சோ எங்களுக்கு ஏற்கனவே தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் நாங்க எழுதி வச்சிருக்கிறோம், எவ்வளவு இருக்குது? 160,000, ரைட்? சோ நான் இதை பிரக்கெட்ல போடுறேன், அப்படியான விஷயங்கள் வந்தா முதல் பிரக்கெட்ல போடுங்க, சரியா? நாங்க ஆரம்பத்துல இருந்து செய்யறோம், ஒரு நாங்கள் ஜெல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், சரியா பிள்ளையர்? ஏன்னா சேர்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தா அதிலேயே கழிச்சு போட்டு நாங்கள் ஜெல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சரிதானே? தவணை முறை கடன் தீர்ப்பன விக்கிரியத்துல 160,000. அடுத்தது இரண்டாவது தடவை, நிதியியல் சொத்துக்கள் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி வருமானம் எவ்வளவா? 36,000, சரியா? 36,000. வடிவாளி கல்வி அன்றைக்கு சொன்னால் தவணை முறை கடன் தீர்ப்பளவு கிரயத்தில் நிதியியல் சொத்துக்கள் தவணை சாரி நிதியியல் சொத்துக்கள் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பளவு வட்டி வருமானம் என்ற அளவுக்கு விளக்கமா எழுதிக்கொள்ள. அடுத்தது, நிதியியல் சொத்துக்கள் மீதான பெறுமதி இழப்பு அறவீடுகள் 4,000, ரைட்? சோ நிதியியல் சொத்துக்கள் மீதான பெறுமதி இழப்பு அறவீடுகள், பெறுமதி இழப்புக்கான சொல்லி எங்களுக்கு ஏற்படுற அறவடுகள் சொல்றது ஏற்கனவே எங்களுக்கு வந்து நட்டம், பெறுமதி இழப்பு நட்டம் ஏற்கனவே எங்களுக்கு எவ்வளவு இருக்கா பேலன்ஸா? 4,000. இந்த விஷயம் விளங்கிச்சு நான் சொல்றதுல, தெரியும் சார்? அப்படியே சொல்லியிருக்கு பாருங்க, நிதியியல் நிதி சொத்துக்கள் மீதான பெறுமதி இழப்பு இவ்வளவாம் 4,000 சொல்லப்பட்டிருக்கு, சரியா பிள்ளையா? எங்களை ஏற்கனவே ஏற்பட்ட நட்டங்கள்ல ஒரு மீதி இருக்குது 4,000. சோ கண்டிப்பா இது எங்க வரணும்? ஒரு செலவீனம், எங்களுக்கு ஒரு நட்டம், அப்ப எங்க வரணும்? வருமான கூற்றுல வரணும், சரியா? சோ மேல வருமானங்கள் வரும், செலவுகள் கீழே வரும், சரிதானே? இது ஃபார்மட்டன் இல்ல, என்ன தவிர்க்கோ ஓரளவுக்கு பார்த்து செய்யணும், இதை விட கிழக்கு வரவு உங்களுக்கு வராத எக்ஸாம், ரைட்? சோ 4,000 பிராக்கெட்ல போடுவோம், என்ன? பெறுமதி இழப்பு கட்டணங்கள், பெறுமதி இழப்பு கட்டணங்கள், ரைட்? பெறுமதி இழப்பு கட்டணங்கள் போட்டீங்களா மூன்று பேரும்?
good. Bhavani, okay, Dani? Sharmilan, Vinoja, right? Okay, right. Adutha. Adutha thara parango. லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள் எவ்வளவா 18,000. லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள் எவ்வளவா 18,000. அதையும் பிராக்கெட்ல போடுறேன். வாரான சொத்துக்கள் வந்தா தயவு செய்து பிராக்கெட்ல போடுங்க பிள்ளையா. எதானே கண்டிப்பா பணமதி இழப்புகள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அதுல வேறும் அதுக்காண்டிதான் சொல்லுவோம். ரைட். அடுத்தது பங்கு லாப வருமானம் 2,000. ரைட். எங்களுக்கு பங்கு லாபமா ஒரு வருமானம் கிடைச்சிருக்கா எவ்வளவு 2,000. பங்கு லாப வருமானம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது 2,000. ரைட். சோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லையா, பங்கு லாப வருமானம், பங்கு லாபம் பே பண்ணினா அது வேற, இது எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா எங்களுக்கு ஒரு வருமானம், பங்கு லாப வருமானம் எவ்வளவு 2,000. ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்க விஷயத்தை சொல்லி சொல்லித்தான் போறேன், சரிதானே. அடுத்தது தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள். தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள், ஏற்கனவே சொன்னான் தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் பட்டி, இது ஒரு பொறுப்பு எங்களுக்கு, சரிதானே. தவணை முறை கடன், ரைட். அப்ப தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் எவ்வளவாம் எங்களுக்கு இருக்கு 130,000. ரைட். சோ பொறுப்புகள்ல வரப்போது தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் எவ்வளவாம் 130,000. தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் வட்டி செலவுகள் 30,000. ரைட். அடுத்து ஓகே பிள்ளைகள், ரைட். அடுத்தது நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவு 12,000. ஏற்கனவே சொன்னால் நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை வட்டி செலவு நாங்க என்ன செய்யணும், வட்டி வருமானத்தை நாங்க பொறுப்புக்காண்டி பே பண்ண வட்டி செலவோட 12,000. நாங்க பே பண்ண வட்டி செலவு எவ்வளவு 12,000. சோ அதை நாங்க பிராக்கெட்ல போடுவோம். ஏனண்டா பிள்ளைகளாவது சேர்த்து வேற அட்ஜஸ்ட்மெண்ட்களுக்கு வரலாம், சரிதானே பிள்ளைகள். கூட்டி கழிக்கிறது எங்களுக்கு கடைசி விஷயம் தானே. சோ நாங்க அதை மறக்கா பிராக்கெட்லயே போடுவோம், சரியா பிராக்கெட்ல போடுவோம். இல்லாட்டி கடைசியா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தா இதுல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போடுவோம். இப்படிதான் சொன்னது, ரைட். சோ வட்டி செலவு வந்தா ஜென்ரலுக்கு பிராக்கெட்ல போடுங்க, பிறகு பின்னாலே இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தா இதோட அட்ஜஸ்ட் பண்ணி கூட இஞ்சால போடுவோம். அப்படி இல்லையா பேக்கெட் அப்படியே இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் லேட்டா, ரைட். கடன் கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 8,000, சரியா பிள்ளைகள். கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 8,000, ரைட். சோ இவ்வளவு ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க பாருங்க. கட்டணம் மற்றும் தரகு வருமானமும் தந்து அடுத்த லைன்ல ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கட்டணம் மற்றும் தரகு செலவுகள் என்றும் சொல்லிக்கணும் இல்லையா. சோ இது ஒரு வட்டி வருமானம் மாதிரி, ஒரு வருமானம் ஒரு செலவு தந்திருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் இவ்வாறான தரவுகளை என்றா, இதுக்குதான் நாங்க பிராக்டிஸ் பண்றோம் கேள்விகளை. சோ எங்களுக்கு நாலு தரம் ஒரு கேள்வியை செய்யல எங்களுக்கு விளங்கி இருக்கு, அல்லது நாலு தரம் நாலு கேள்வி செய்த பிறகு எங்களுக்கு விளங்கி இருக்கும் இல்லையா. ஒரு விஷயத்த வாசிக்க தனிமதிய வாசிக்க நீங்க அதிரண்டு பண்ணிருப்பீங்களா, இது ஒரு வருமானம் இது ஒரு செலவு, இதோட சம்பந்தப்பட்ட செலவு. உதாரணமா வட்டி வருமானம் வட்டி செலவு, தரகு வருமானம் தரகு செலவு. இவ்வாறான வருமானம் இப்படி வந்துச்சுண்டா வருமான கூட்டில அவங்களை என்ன செய்வோம், இதுகளை ஆரம்பத்திலேயே பதிஞ்சு பெரிய வருமானம் எடுத்துவோம். சொல்றோம்ல விஷயம் விளங்குதா, வேறு வட்டி வருமானம் அதோட சம்பந்தப்பட்ட வட்டி செலவு, அதே மாதிரி ஒரு தரகு வருமானம் அதோட சம்பந்தப்பட்ட தரகு செலவு. அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த தரகு வருமானத்தையும் தரகு செலவு எழுதி அதற்கும் ஒரு சேவை வருமானம் எடுத்ததை விட்டோம்டா, சரி. சொன்ன விஷயம் விளங்கிச்சா பிள்ளைகள், எஸ் எஸ் குட் வெரி குட். சோ என்ன செய்வோம்,
தரகு வருமானம் உண்டு வருது இடையில தரகு வருமானம் அல்ல என்ன மாதிரி பிள்ளைய தரகு கட்டணமா கட்டணம் மற்றும் தரகு வருமானம் நீங்க அப்படி எழுதுங்கோ கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 8000 கட்டணம் மற்றும் தரகு வருமானம் வேண்டாம் முன்ன கழுதி கழுங்க 8000 பிரச்சனை இல்லை 8000 முன்ன கழுதி கழுங்கோ கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 8000 அடுத்தது கட்டணம் மற்றும் தரகு செலவுகள் 5000 கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 8000 கட்டணம் மற்றும் தரகு செலவுகள் 5000 அப்படி என்ன தெரிஞ்சதவன அது 3000 இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பவானி வினோஜா ஷர்மிலா இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படியே தர நெட் எடுக்கிறதா இல்லையா நோ ரைட் நோ குட் பவானி ஓகேயா தர கட்டணம் பதிஞ்சது ஓகேயா ஏதாவது இஷ்யூ இருக்கா நோ சார் ரைட் அடுத்து தொழிற்பாட்டு மற்றும் ஏனைய செலவுகள் 9000 சரியா தொழிற்பாட்டு மற்றும் ஏனைய செலவுகள் எவ்வளவா 9000 சோ அது செலவு எங்களுக்கு இல்லையா தொழிற்பாட்டு செலவுகள் 9000 அடுத்த லைன்ல சொல்லி இருக்குது வருமான வரி செலவுகள் எவ்வளவு வருமான வரி செலவுகள் 3000 வருமான வரி செலவுகள் 3000 வாசிச்ச மட்டத்துல எங்களுக்கு தெரியும் வருமான வரியில எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல எனக்கு வாசிக்க தெரியும் எதுக்குறாங்க பிராக்கெட்ல அதை போட்டு பண்ணுங்கோ சரியா சரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு ஜெரம் போடுங்க ரைட் நானாவீத கொடுப்பனர்கள் 6000 நானாவீத கொடுப்பனர்கள் நானாவீத கொடுப்பனர்கள் 6000 நான் பிராக்கெட்ல போடுறேன் காசு மற்றும் காசுக்கு சமனானவை 11000 அது தெரியும் எங்களுக்கு சொத்து இலங்கை மத்திய வங்கியில் உள்ள மீதி அது எங்களை நிறுவனத்தை பொறுத்தவரை பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சியை பொறுத்தவரை அது ஒரு சொத்து ஆதனம் இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் ரூபாய் 20000 அது ஒரு சொத்து ஆதனம் மற்றும் இயந்திரங்கள் அவ்வளவா 20000 நான் பிராக்கெட்ல போடுறேன் என் பிராக்கெட்ல போடுறேன் என் வாட்சினான் தெரியும் எனக்கு ஓரளவுக்கு அங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன்னு நான் விளங்கிட்டு ரைட் ஓகே ஃபாஸ்டா போறேன் சொல்லுங்களா பிளீஸ் ஸ்லோவா போறேன் சரியா லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி பொறுப்புகள் எவ்வளவா நிதி பொறுப்புகள் எங்களுக்கு 34000 அது ஒரு பொறுப்பு இல்லையா லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி பொறுப்புகள் எவ்வளவு 34000 லயபிலிட்டி பொறுப்பு ஏனைய சொத்துக்கள் 5000 சொத்துக்களை வரப்போகுது ஏனைய சொத்துக்கள் ஒரு லைன் அவுட் கொஞ்சம் ஒரு லைன் அவுட் எழுதும்போது அதுல டிப்ரசியேஷன் தெய்வு வரலாம் இல்லையா சரியா ஏனைய சொத்துக்கள் ஏனைய சொத்துக்கள் 5000 ஏனைய பொறுப்புகள் 7000 கூறப்பட்ட மூலதனம் 25000 கூறப்பட்ட மூலதனம் எங்களுக்கு எங்க பேரை மண்டையப்படுத்தினாங்க இது ஒரு உரிமை மாற்ற கூட்டுல கண்டிப்பா வரணும் சோ கூறப்பட்ட விவரம் முதலாவது கூறப்பட்ட மூலதனம் கூறப்பட்ட மூலதனம் எவ்வளவாக இருக்குது ஆரம்ப மீதி அதாவது எங்களுக்கு தரப்பட்டதுல மீதி 25000 சோ மீதி வந்ததா இருக்குது 25000
பங்களாப கொடுப்பனவு 4000. சோ பங்களாப கொடுப்பனவு செய்திருக்கிறோம் எவ்வளவு 4000. சோ ஒரு பங்களாபம் நாங்க கொடுத்தா அது எதுல இருந்து கொடுப்போம்? ஒரு பங்களாபம் நாங்க கொடுத்தோம்னா பொதுவில் எது எது கொடுப்போம்? எங்கள்கிட்ட ரீட்டைன் ப்ராஃபிட், நிறுத்தி வைத்த லாபம். சோ இதுல சொல்லப்பட்டதன்படி பார்த்தா தக்க வைக்கப்பட்ட லாபத்துல இருந்தா நாங்க பொதுவா என்ன செய்வோம்? பங்களாபத்தை இஷ்யூ பண்ணுவோம். சரியா பிள்ளையர்? ரைட். சோ இந்த தரவின்படி பாத்தீங்கன்னா கூறப்பட்ட மூலதனம் 25000, அடுத்தது பங்களாப கொடுப்பனவு சொல்லியிருக்கு 4000. ரைட். இது கட்டம் என்ன சொல்றேன், நியம ஒதுக்கு நிதி இருக்கு 10000. நியம ஒதுக்கு நிதி இருக்குது 10000. அடுத்தது தக்க வைக்கப்பட்ட லாபம் ஆரம்ப நிதியா இருக்குது 13000. தக்க வைக்கப்பட்ட லாபம் இருக்குது 13000. சோ நான் ஏற்கனவே சொன்னான் பங்கு லாபமும் இங்க பே பண்ணிருக்கணும் இல்லையா. சோ பங்கு லாபம் பே பண்ணினா அந்த பங்களாவது எதுல இருந்து பே பண்ணிக்கணும்? தக்க வைக்கப்பட்ட லாபம், ரீட்டைன் ப்ராஃபிட், நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம்னு சொல்லுவோம். சரிதானே? பங்கு லாப அடுத்த லைன் எழுதுங்கோ, பங்கு லாப கொடுப்பனவு செய்திருக்கிறோம் எதுன்னு செய்யணும்? தக்க வைக்கப்பட்ட லாபத்துல இருந்து செய்யணும். இவ்வளவு விஷயம் தான் தரப்பட்டிருக்குது. பி பிராங்க் நேர சொல்லுங்க, இவ்வளவு நேரமா நாங்க இதுல என்டர் பண்ணின விஷயங்கள்ல ஏதாவது கஷ்டப்படுது? என்ட பண்ணிட்டு சொல்லுங்க. ரைட், குட். ஷர்மிலன் எல்லாரும் என்ட பண்ணிட்டு சொல்லுங்க, வா, ஒரு அவசரமும் இல்லை. ரைட், ஓகே, குட். வினோஜா, குட். நீட்டா எழுதி நீட்டா செய்யுங்க. நான் குப்பையா செய்யறேன் வேற பிரச்சனை, பட் நீங்க செய்கிறார்கள் நீட்டா செய்யுங்க. பவானி, நோ, வெரி குட். ரைட், குட். சோ எல்லாம் என்ட பண்ணிட்டீங்க எல்லாரும். ரைட், அடுத்து தொடர்ந்து பாருங்கோ. ரைட், அடுத்தது என்ன செய்வோம்? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள போவோம். ரைட். சோ முதலாவது அட்ஜஸ்ட்மெண்ட், பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சி இன் 31/12/2018 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பின்வரும் சீராக்கங்கள் அல்லது திருத்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளன. முதலாவது, லாபம் அல்லது நட்டத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்ட 200 எண்ணிக்கையிலான பங்குகளும் உள்ளடங்கும். 31/12/2018 உள்ளவாறு ஜோய் லங்கா லிமிட்டடின் பங்கொன்றின் விலை 80000. அப்படி என்றா 200 பங்குகள் நாங்க வாங்கின, 200 பங்குகள்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணின முதலீடு செய்த வருமதி 18000. இன்றைக்கு 200 பங்குகளுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணினோம்டா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவோம்? 80000. அப்படி பார்த்தோம்டா 16000. சோ வருமதி குறைஞ்சிருக்குது. 18000 ரூபாய் வருமதி இன்றைக்கு 16000 இருக்குது. சரியா பிள்ளை? 18000 ரூபாய் வருமதி இன்றைக்கு 16000 இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நிதிநிலைமை கூற்றுல காட்ட வேண்டிய வருமதி எவ்வளவு? பவானி டைப் பண்ணுங்க அல்லது சொல்லுங்க. நிதிநிலைமை கூற்று நாங்க இதுல காட்ட வேண்டிய வருமதி எவ்வளவு? 16000. எக்ஸலன்ட், வெரி குட். நாங்க இங்க எவ்வளவு காட்டணும்? 16000. அது விளங்கணும். 18000 ரூபாய் வருமதியான வருமதி 16000 குறைஞ்சிட்டு கண்டிப்பா தெரியுது. எங்களுக்கு 2000 நட்டம் இல்லையா? என்ன நட்டம்? வருமதி இழப்பு நட்டம். அப்ப சொத்துல என்ன செய்யறோம்? சொத்துல செலவை வச்சு நட்டம் லாபாட்ட கணக்குல விரைவ வைக்கிறோம். முதல் விஷயம் சரியா? சொல்லாட்ட கணக்கு என்ன விரைவ வைக்க போறோம் எழுதி கொள்ளுங்க. 2000 நட்டம், லாபம் அல்லது நட்டகீடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களுக்கான சந்தை பெறுமதி இழப்புகள். நான் படிவா சொல்றேன், திருப்பி இருக்கா வீடு எழுதுங்க, எழுதி கொள்ளுங்க. சாரி, நட்டம் கீழே வருமா? நட்டத்தில் எழுதி கொள்ளுங்க. செலவுகள் எழுதி கொள்ளுங்க. லாபம் அல்லது நட்ட ஈடாக, சரியா, லாபம் அல்லது நட்ட ஈடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களில் இருந்தான சந்தை பெறுமதி இழப்புகள்.
லாபம் அல்லது நட்ட ஈடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களில் இருந்தான அங்கீகரிக்கப்பட்ட நிதி சொத்துக்களில் இருந்தான தந்தை பெறுமதி இழப்புகள் 2000 தந்தை பெறுமதி இழப்பு சோ நீங்க மெயின் இங்க வர வேண்டிய மிக முக்கியமான வசனம் அந்த மார்க்கெட் வேல்யூ லாஸ் இல்ல எதரும் சந்தை பெறுமதியில இழப்பு வந்திருக்கு சோ கண்டிப்பா இந்த வசனத்தை எதிர்பார்க்கலாம் இல்லையா இல்ல 18000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுண்டே 16000 குறைஞ்சிருக்கண்டா மார்க்கெட் வேல்யூ அங்க குறைஞ்சிச்சு சரியா சோ அது உங்களுக்கு ஒரு நட்டம் அலுவலக தளவாடம் அலுவலக தளபாடம் சரியா சொல்ற அலுவலக தளபாடத்தை கொண்டே நானாவீத கொடுப்பனவுல விரல் வச்சிட்டீங்களா இதான் நடந்த பட சோ அப்ப என்ன செய்வோம் இவரை இல்லாம செய்ய வேற செலவு வைப்போம் அலுவலக தளவாடத்துல வேற ரைட் சோ நான் நீங்க செய்த ரெக்டிபிகேஷன் என்ட்ரி திருத்தல் பதிவு என்ன அலுவலக தளவாட கணக்கு வரவு நானாவீத கொடுப்பனவு கணக்கு செலவு அலுவலக தளவாட கணக்கு வரவு நானாவீத கொடுப்பனவு கணக்கு செலவு அப்ப எங்கள்கிட்ட ஏற்கனவே அலுவலக உபகரணம் அது ஆதனம் மற்றும் இயந்திரத்துக்குள்ள அது வந்திருக்க வேணும் இல்லையா ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் 20000 இருக்கு இப்ப இதோட என்ன செய்யணும் திருக்குறள் அலுவலகத்துல படம் பெற வருது கூட்டணும் சக 6000 நானாவீத கொடுப்பனவுகள்ல கழிக்கணும் 6000 நானாவீத கொடுப்பனவு உங்களுக்கு ஏற்கனவே 6000 இருக்கு அதுல இருந்து சய 6000 சோ நானாவீத கொடுப்பனவு இது பெரிய கஷ்டம் இல்ல இஷ்யூ இருக்கா இதுல எஸ் வரும் அடுத்தது மூன்றாவது கடன் அட்டை பட்டியலுக்கு 2வது கட்டத்தின் கீழ் பெறுமதி இழப்பு சம்பந்தமாக 5000 ரூபாய் கொண்ட ஒரு மேலதிக பெறுமதி இழப்பு விதிப்பை மேற்கொள்ளும்படி பெர்ஃபெக்ட் பேங்க் பிஎல்சியின் வெளிவாரி கணக்காய்வாளர் பரிந்துரை செய்துள்ளார் சரிதானே ரைட் அப்படி என்றா எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும் இந்த பிள்ளைகள் பெறுமதி இழப்பு சோ பெறுமதி இழப்பு என்று சொல்லி எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பேலன்ஸ் இருக்குது நாங்க போட்டனாங்கள் எஸ் நிதி சொத்துக்கள் மீதான பெறுமதி இழப்பு 4000 சரியோ இப்ப என்ன நடந்திருக்கு படிவா சொல்லிருக்குது இப்ப என்ன சொல்லிருக்கண்டா அவதானியங்கோ கடனட்டை பட்டியலுக்கு அதாவது கிரெடிட் கார்டு போர்ட்போலியோ 2வது கட்டத்தின் கீழ் ரைட் பெறுமதி இழப்பு சம்பந்தமாக ரூபாய் 5000 கொண்ட ஒரு மேலதிக பெறுமதி இழப்பு விதிப்பை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லப்படுதானே ரைட் அப்படி என்றா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் பெறுமதி இழப்பு ஒரு நட்டம் இல்லையா சோ கண்டிப்பா அந்த பெறுமதி இழப்பு நட்டம் நாங்க என்ன செய்யணும் நட்டமா காட்டணும் சோ ஏற்கனவே எங்களுக்கு 4000 நட்டம் இருக்கு திருப்பி ஒரு 5000 நட்டம் கூடி 9000 வரப்போகுது சரி அப்ப நட்ட கணக்குல விறகு வைக்க போறோம் அப்படி என்றா எங்க நாங்க இதை குறைச்சு காட்டணும் எங்க நாங்க இதை குறைச்சு காட்டுவோம்ன்றா அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கோ தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில்
பதிவா கவனிங்கோ, தவணை முறை கடன் தீர்ப்பனது கிரயத்தில் நிதியியல் சொத்துக்கள் பெரிய பெறுமதி இழப்புடன் 160,000. சரியா? சோ விஷயத்தை வடிவா கவனிங்கோ பிள்ளைகள், என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, முதலாவது டிரான்சாக்ஷன் வாசிங்கோ, பரிச்சை மீது தரப்பட்டது. தவணை முறை கடன் தீர்ப்பனது கிரயத்தில், ரைட்? சோ இங்க சொல் தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில், சரிதானே? இப்ப இங்க சொல்லிருக்க பிள்ளைகள், கடன் அட்டை பட்டியலுக்கு, கிரெடிட் கார்டு போர்ட்போலியோஸ், சரிதானே? ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். இப்ப பேங்க் வந்து நாங்கள் கிரெடிட் கார்டு இப்ப நானும் கிரெடிட் கார்டு கஸ்டமர் என்றா, எனக்கு கடன் தருதுன்னா பேங்குக்கு நான் யாரு? கடன் கொடுக்க வேண்டியவர் இல்லையா? கடன் பட்டவர். பேங்கை பொறுத்தவரை பேங்குக்கு நானும் ரேசர். கடனுக்கு சமணம் தந்தா நான் பேங்க் என்ன செய்யும்? நான் பேங்குக்கு காசு கொடுக்கணும் இல்லையா? அப்ப நானும் ஒரு சொத்து பேங்கை பொறுத்தவரையில, சரிதானே? இப்ப கவனிங்கோ, தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரியத்தில், சரிதானே? தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரியத்தில் நிதியியல் சொத்துக்களின் தேறிய பெறுமதி இழப்புடன் 160,000. அப்ப அந்த 4,000 எல்லாம் செட் ஆஃப் பண்ணித்தான் அந்த 160,000 உங்களுக்கு வந்திருக்கு. 4,000 சொல்றது நான் என்ன பிள்ளைகள், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெறுமதி இழப்பு செய்து 4,000 செய்தால் அந்த பேலன்ஸ் நட்டமா தந்திருக்கணும், ஒரு பேலன்ஸ் இருக்கு, சரிதானே? அப்ப அந்த 160,000 எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு, 4,000 மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு பட்டிருக்குதா? சரியா? திருப்பி வாசிங்கோ, கடன் அட்டை பட்டியலுக்கு, நான் இந்த கடன் அட்டை பட்டியலுக்கு என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன்டா, தெங்கு கொண்டே கழிக்கோணும் என்றது உங்களுக்கு விஷயம் விளங்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குது, கண்டிப்பா நட்டத்தோட கூட்டி காட்டுறோம்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை பிள்ளைய. இதுக்கு அடுத்த என்ட்ரியை கொண்டு எங்க அட்ஜஸ்ட் பண்றது? சும்மா போடுறதா? அப்ப இங்க போடலாது. எங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்டா? எதோட தொடர்புபடுத்தி இந்த தரவு தரப்பட்டிருக்கட்டா பிள்ளைகள், முதலாவது பரிட்சை, முதலாவது டிரான்சாக்ஷனோட. காரணம், தவணை முறை கடன் தீர்ப்பனவிக்கிறது, கடன் தீர்ப்பனவிக்கிறத்தில், சரியோ? அதான் சொன்ன கிரெடிட் கார்டு போர்ட்போலியோ, கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து பேங்கை பொறுத்தவரையில அசட் இல்லையோமா? எஸ் வேணும் அதுக்கு மேல சொல்லுங்கம்மா. கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து பேங்க் நிறுவன வங்கியை பொறுத்தவரையில வேற சொத்து. எஸ் அதான் சொல்லுங்கம்மா. எஸ் குட். அப்ப அந்த விஷயம் அதெல்லாம் சொல்றேன், சரியா பிள்ளைய? அப்ப அவ்வாறானாக்கள் சரியோ, இரண்டாவது கட்டணங்கள் பெரும் திருப்பியும் ஒரு பெறுமதி இழப்புகளுக்கு என்ன செய்திருக்காம், ஏற்பட்டிருக்கா? அதான் சொல்லப்படுது. திருப்பியும் அதால எங்களுக்கு ஒரு பெறுமதி இழப்பு ஏற்படுது. நாங்க வெளியை பாக்குறோம், திருப்பியும் வெளியை பாக்குறோம், திருப்பியும் 5,000 குறைஞ்சிருக்கு. 4,000 ஏற்கனவே குறைஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு கிடக்குது, திருப்பியும் ஒரு பெறுமதி இழப்புகளுக்கு ஏற்பட்டிருக்குது. எங்க கடனட்டை பட்டியல்னு சொல்றது எது? எங்களுக்கு சொத்தா இருக்கிறார்கள் யாராம், தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரியத்தில், அதால இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறான், தேறிய பெறுமதி இழப்புடன் சொல்லியிருக்கேன், சரியா? தேறிய பெறுமதி இழப்புடன் தான் 160,000 வந்திருக்கு. இந்த 4,000 கழிச்சு திருப்பியும் ஒரு 5,000 எங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம். நாங்க என்ன செய்யணும்? அந்த 5,000 கொண்டு அதோட அட்ஜஸ்ட் பண்ணணும். தயவு செய்து சொல்லுங்க, விளங்குதா விளங்கியா? எஸ் ஓனோ ப்ளீஸ். நோ ரைட், வெரி குட். நோண்டா நோ நெட்டாக. எஸ் பவானி, நோ ரைட் குட். திருப்பி சொல்றேன், கடனட்டை பட்டியலுக்கு கிரெடிட் கார்டு போர்ட்போலியோ இரண்டாவது கட்டத்தின் கீழ் பெறுமதி இழப்பு சம்பந்தமாக ரூபாய் 5,000 கொண்ட ஒரு மேலதிக பெறுமதி இழப்பை, மேலதிக பெறுமதி இழப்பொன்று ஏற்பட்டிருக்கான் பிள்ளையா, சரிதானே? சோ மேலதிக பெறுமதி இழப்பொன்று ஏற்படுதுண்டா, சரி? இப்படி விடுங்களேன், எங்களுக்கு ஒரு மேலதிக நட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதுபடியாவில் அது உங்களுக்கு கிளியர். பெறுமதி இழப்புண்டா, எங்களுக்கு ஒரு மேலதிக நட்டம் ஏற்படுது. அப்படி என்றா பழமை என்ன செய்யற நாங்கள், 4,000 மரவங்களை 4,000 இல்லையா, பழமையான செய்வோம், ஒரு பெறுமதி இழப்பு ஏற்பட என்ன செய்வோம், ஒரு நட்டமா காட்டுவோமா இல்லையா? காட்டுவோம். பெறுமதி இழப்பு செய்வோம், நட்டமா காட்டுறாங்க, சரிதானே? அதே இத மரவங்க, சரிதானே? பெறுமதி இழப்பு ஏற்பட்டால் நட்டமா காட்டுவோம். அடுத்த என்ன செய்வோம், அந்த குறித்த சொத்துல குறைச்சு காட்டுவோம். அதான் செய்யறாங்க பிள்ளைய, ஏன் பெறுமதி இழப்பு ஏற்பட்டிருக்கு? அப்ப நாங்கள் கரண்ட் கழிவு தான் போடுறோம், இதுக்கே நாங்க 16,000 போட்டோம். ஏன் 16,000 போட்டோம்? 2,000 விலையை குறையுது, ஓடு 16,000, 2,000 கொண்டு நட்டமா காட்டுறது காட்டணும். எஸ் வேணும், எஸ் இது சந்தை பெறுமதிகளை பட்டு போட்டோம். நான் இதை குறைய அட்ஜஸ்ட் பண்ணினானா இல்ல, அதோட இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது வந்து வேற இதே நிதி. இதுக்குரிய விஷயம்தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. என்னண்டா, கடனட்டை பட்டியலுக்கு இரண்டாவது கட்டத்தின் கீழ் பெறுமதி இழப்பு, முதலாம் கட்டத்துல பெறுமதி இழப்பு எவ்வளவு, 4,000 ஏற்பட்டிருக்குது. ஸ்டேஜ் ஒன்ல 4,000 பெறுமதி இழப்பு ஏற்பட்டிருக்கா, ஏற்பட்டதால அந்த நட்டம் 4,000 இந்தா இருக்கு.
காட்டப்பட்டிருக்கு. அந்த நட்டாயிரம் இந்த நட்ட 4000 ஏற்கனவே இந்த 1,60,000 அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா? எப்படி நான் ப்ரூவ் பண்றேன்னா சொல்லப்பட்டிருக்கு, தவணைமுறை கடன் தீர்ப்பு நடக்கிறத்தில் நிதியியல் சொத்துக்கள் தேறிய பெறுமதி இழப்புடன், அது மயில் கிளப்புடன் கழிச்சு தான் வந்திருக்கு. அனுப்ப பவானி பிரச்சனை சொல்லுவேன். சரிதானையும் விஷயம் விளங்கணும் தான் முக்கியம். சரியா, ஸ்டேஜ் ஒன்னுல 4000 உங்களுக்கு கழிக்கப்பட்டிருக்காம், சோ அது பேலன்ஸ் ஆயிருக்குது, இருக்குது. அந்த அது ஏதோ ஒரு சொத்துல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? சோ அந்த சொத்துல இந்த சொல்லியிருக்க அந்த தவணை முறை கடன் தீர்ப்பின விக்கிரயத்துக்குள்ள அந்த பெருமதி இழப்பும் அட்ஜஸ்ட் பண்ண பண்ணிட்டு தான் இதான் அந்த சொத்து. சரியோ? சரி. சில நேரத்தில் உங்களுக்கு டவுட் வரலாம், என்ன கடன் அட்டை பட்டியலுக்குன்னு சொல்லியிருக்கோம், அது என்ன ஐட்டம்னு உங்களுக்கு யோசிக்கலாம். அதெல்லாம் சொன்னாங்க சார். கடன் அட்டை பட்டியல் சொல்லப்பட்ட விஷயம் இங்க என்னன்னா, தவணை முறை கடன் தீர்ப்பின விக்கிரயத்தில் நிதியியல் சொத்துக்களை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு ஒரு சொத்து, அதெல்லாம் சொன்னா கடன் அட்டை பட்டியல், அது எங்களுக்கு ஒரு சொத்து. தெரியாமலேன், அது எங்களுக்கு ஒரு சொத்து. ரைட். இங்கிலீஷ் என்ன சொல்றது, இங்கிலீஷ் டேர்மனா சினேதால் டைரக்ட் ஆகலாங்க, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? ரைட். அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன், கடன் அட்டை பட்டியலுக்கு என்றது வந்து தவணை முறை கடன் தீர்ப்பன விக்கிரயத்தில் நிதியியல் சொத்துக்களின் குழம்பினாலும் ஒருவன் பிரக்கெட்ல தந்திருக்கிறான், தேறிய பெறுமதி இழப்புடன் அவரானால் 100% அவரானால். அதே நேரம் மறந்துறையங்கும் எங்கேயாவது ஒரு சொத்தோடு கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க ஓரளவுக்கு யோசிக்கணும், இது இது பேர் ஆறு யாரு ரெண்டுதான் இருக்கு எங்களுக்கு, வேற வேற மேல இவரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆக மிஞ்சினா அப்படித்தான் யோசிக்கணும், வேற நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் பாப்பா, இவரெல்லாம் நான் யோசிக்க வேண்டாம், உதாரணமா சொல்றேன். சரியோ? ஆனா இதுல பெர்ஃபெக்டா தெரியுது எங்களுக்கு யாரு, தவணை முறை கடன் தீர்ப்பனது கிரியத்தில். ரைட். காரணம் தேறிய பெறுமதி இழப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்க ஸ்டேஜ் ஒன் அங்க அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதான் சொல்றேன். ஸ்டேஜ் டூ நாங்க என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். சரியா பிள்ளைகள்? ஸ்டேஜ் டூ அட்ஜஸ்ட் பண்ண போறோம்டா, என்ன செய்ய போறோம், நார்மல். என்ன நார்மல்? எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா 60,000 5,000 திருப்பி பெறுமதி இழப்பு ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பா தெரியும் 5,000 கழிப்போம். சிம்பிள் பிள்ளைகள், பெரிய கஷ்டம் இல்லை அந்த பெறுமதி இழப்பு. சோ தகுறைச்சு காட்டும். சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம், 5,000 ஸ்டேஜ் ஒன்ல 4,000 வந்திருக்கு அப்ப எனக்கு, அந்த ஸ்டேஜ் டூல திருப்பி 5,000 வந்திருக்கு, அப்ப மொத்தமா பெறுமதி இழப்பு கட்டணம் இப்ப எவ்வளவு, 9,000. இவர் வேற இவர் வேற ரெண்டும் வேற வர பெறுமதி இழப்பு இல்லையா? திருப்பி திருப்பி செய்து பாருங்க, ஐடியா வரும் உங்களுக்கு. சரிதானே? பிராக்டிஸ் பண்ணாம வராத, நான் செய்ததோட விட்டீங்கன்னா வராது. செய்து போட்டிருக்க எனக்கு வாங்க வா, திருப்பி இருக்க பாங்க. ஓகே சார், கிளியர். ரைட். பவானி சர்மிளான ஓகேயா, வினோஜா ஓகேயா, நீங்கள் ஓகேயா, கிளியரா? ஓகே சார். ஓகே சார். ரைட். அடுத்த போவேன், அடுத்த கவனிங்க. ஐயா பாரஸ் லைன் சம்பந்தமா தியரி உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் தியரியை சொன்னேன்னா உங்களுக்கு விளங்காது இப்ப, அதான் நான் சொல்லிடுறேன். சரியா சர்மில? வினோஜா, நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு விளங்காது, கணக்கோட நாங்க செய்த போட்டு நாங்க தியரியை பார்த்தோம்னா உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் எல்லாம் அங்க இருக்க முடியாது, நான் சும்மா ஆஜரான உங்களுக்கு விளங்காது. சரியா சார்? நாங்க கணக்க நாலஞ்சு கணக்க பார்த்துட்டு ஒரு கடன் தியரியை பார்த்தோம்னா உங்களுக்கு இதை பற்றி தான் கற்றுக்கிறேன். அடுத்து 2018 டிசம்பர் மாதத்திற்கான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள், சரியா, 2,000 ரூபாய் இன்னும் கணக்கீடு செய்யப்படவில்லை. சரிதானே? 2,000 ரூபாய் இன்னும் கணக்கீடு செய்யப்படவில்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், கணக்கீடு செய்வோம், செய்வோம். சோ 2018 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான தவணை முறை கடன் தீர்ப்பு வட்டி செலவுகள் நாங்க என்ன செய்யலாம், இன்னும் நாங்க இன்னும் கணக்கீடு செய்யப்படவில்லை. இப்ப நாங்க என்ன செய்யணும், கணக்கீடு செய்யப்படும். ரைட். சோ வட்டி செலவுகள் 2,000 கணக்கீடு செய்யப்படவில்லை என்றா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், வட்டி செலவுகள் என்று எங்கள்கிட்ட 130,000 இருக்குது. அந்த 130,000 என்ன பெயர் கவனிங்க, என்ன பெயர், 130,000 தவணை முறை கடன் தீர்ப்பன விக்கிரயத்தில் வட்டி செலவுகள். ஏற்கனவே சொன்னா ஒரு பொறுப்பு,
லயபிலிட்டி எங்களுக்கு சரிதானே ரைட் நாங்க கடன் எடுத்திருக்கோம் சோ நாங்க கொடுக்க வேண்டிய வட்டி செலவு அப்ப இது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இதுல இன்னும் 2000 என்ன செய்யலையா கொடுக்கலையா இதுல இன்னும் 2000 என்ன செய்யலையா நாங்க கொடுக்கலையா சரியா இந்த வட்டி செலவு என்ன நாங்க எடுத்ததுக்கு நாங்க பே பண்ணின வட்டி செலவு நாங்க எடுத்ததுக்கு நாங்க பே பண்ண வட்டி செலவு இந்த ரெண்டு வித்தியாசமும் உங்களுக்கு விளங்குதா विनोजा டைம் சீரிஸ் இத படிப்பாங்கங்கறாங்க எனவே குளம் பிறது சரியா பிள்ளை சோ இத நீங்க பிராக்டீஸ்லாம் உங்களுக்கு வரணும் ரைட் திருப்பி வர்க்கா சொல்றேன் இத நீங்க வெளியில இருந்து கடன் எடுத்துக்கிறீங்க பிளஸ் வட்டி செலவு 1,30,000 மீன் நீங்க பே பண்ணனும் சோ பொறுப்பு அதவிட நீங்க 12,000 பே பண்ணி இருக்கீங்களா சரிதானே இப்ப வரங்கோ தவணை முறை கடன் தீர்ப்பனங்கிறது வட்டி செலவு இந்த வருஷத்துல நீங்க பே பண்ணி இருக்கீங்களா சரியோ ஆனா இப்ப வரங்கோ என்ன சொல்லி இருக்கேன்னா 2018 ஆன டிசம்பர் மாத்துக்கான 2018ல இன்னொரு 2000 என்ன செய்ய வேண்டியிருக்காம் பே பண்ண வேண்டியிருக்காம் 2018 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவுகள் ரூபாய் 2000 இன்னும் கணக்கீடு செய்யப்படலையாம் அப்ப நாங்க வட்டி செலவு 2000 நாங்க இன்னும் என்ன செய்யல கணக்கீட்டுக்குள்ள கொண்டரவில்லையா அப்ப நாங்க என்ன செய்வோம் 2000 ரூபாய் மிஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளையும் இல்ல இதுதான் விஷயம் ரைட் இங்கேயும் அதுக்குள்ள ஆட் பண்ண படையில இங்கேயும் நிறைய அப்ப நாங்க என்ன செய்வோம் இப்ப வட்டி செலவுகள்ல விலக வைக்கணும் ஏன் வட்டி செலவுல விலக வைக்கிறோம் வட்டி செலவு ஒரு செலவீனம் கொடுக்கணும் இல்லையா ரைட் அப்ப மொத்தமா நாங்க 14,000 காட்டணும் மிஞ்ச அந்த வருஷத்துக்குரிய செலுத்தினதும் செலுத்த பண்ணியது முழுவதும் அங்க வரும் வருமான கூற்றுக்கு வரும் 2000 செலுத்திருக்கிறோம் பிளஸ் 2000 இன்னும் செலுத்தணும் வரும் அது நேரம் இந்த 2000 மிஞ்ச சேர்க்கப்படலையா அங்க பொறுப்புலையும் சேர்க்கப்படலையா கணக்கிற்கு அந்த பதிவே செய்யலையா அப்ப என்ன செய்யணும் भवानी क्लियर गुड विनोजा என்ன மாதிரி பொறுப்புல தனியா காட்டலாமா சார் பொறுப்புல என்னது பொறுப்புல தனியா காட்டலாமா அப்படி சொல்றீங்களா தனியா காட்டலாமா ஏன் சொல்லுமா தனியா நீங்க கேக்குறீங்க இந்த 2000 தனியா காட்டலாமா கேக்குறீங்க அதானே உங்க டவுட் எஸ் ஓ நோ எஸ் காட்டலாம் ஏன்டா இதுக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் வரையலையா அப்படியே சொல்லிக்கலாம் பாருங்க என்னவா இதுக்குள்ளேயும் வர வேண்டிய விஷயம் பதியப்படையில ஏண்டா என்னன்னு தனியா காட்டுவீங்க சொல்றேன் இப்ப இதுல 1,32,000 வர வேண்டியதை நீங்க இவ்வளவா காட்டிருக்கீங்க 1,30,000 காட்டிட்டீங்க அது போலதானே நீங்க தனியா கொண்டே காட்டினா கணக்கு பேலன்ஸ் ஆகும் ஆனா அக்கௌண்டிங் என்ட்ரி போல சரியா நீங்க கண்டிப்பா இதோட சேர்த்து அடுத்தது 31/12/2018 முடிவடைந்த வருடத்துக்கான லாபத்திலிருந்து ரூபாய் 2000 நியம ஒதுக்கு நிதிக்கு மாற்றட்டாம் ரைட் சோ அடுத்து என்ன செய்யட்டாம் லாபத்துல 2000 நியம ஒதுக்கு நிதிக்கு மாற்றட்டாம் சோ என்ன செய்வோம் லாபத்துல 2000 நியம ஒதுக்கு நிதிக்கு மாற்றலாம்டா உங்க செய்ய வேண்டிய விஷயம் உரிய மாற்று கூட்டுல செய்ய வேண்டிய விஷயம் சும்மா கூட்டுறது கழிக்கதானே இல்லையா என்ன செய்வோம் நாங்க இதுல லாபத்தை கண்டு அந்த லாபத்தை இதுல போடுவோம் அதுக்கு பிறகு நாங்க மாத்துவோம் உண்மையாவா போட்டு கொண்டு லாபம்
போட்டு வையுங்கோ ரைட் லாபம் நட்டம் வருது பாப்பம் அங்கால நியம ஒதுக்கு நிதிக்கு மாற்றம் ஒதுக்கம் சரியா நியம ஒதுக்கு நிதிக்கு மாற்றம் அல்லது ஒதுக்கம் போட்டு சொல்லுவோம் நியம ஒதுக்கு நிதிக்கு மாற்றம் சரியா எவ்வளவு 2000 ரூபாய் இங்க மாத்துறீங்க அப்ப நீ என்ன 2000 ரூபாய் எங்க கழிக்கிறீங்க நிறுத்தி வைத்த லாபத்துல கழிக்கிறீங்க காரணம் இதுல காண்ற லாபம் எங்க வர போற இங்க வர போற அதுல இருந்து 2000 ரூபாய் வைக்கி வைக்கி சரியா இது கிளியர் தானே ஓகேதான் இப்படி அது கஷ்டம் இல்ல எஸ் ரைட் விஷயம் பட்டி செலவு கழியுங்கோ 22000 சோ இதுல ஒரு 3000 பங்கு லாப வருமானம் 2000 சோ ரைட் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9000 2000 ரைட் ஓகே சோ வரைக்கு முன் லாபம் எவ்வளவு வருது பிள்ளைகள் வரைக்கு முன் லாபம் எவ்வளவு வருது சாமியில 22 × 27 போச்சண்டா 7000 வருது சரியா வரைக்கு முன் லாபம் 7000 வருமான வரிய கழியுங்கோ வருமான வரி ஏற்கனவே பிரக்கெட்ல போட்டாங்க சரிதானே பேக்கெட்ல போட்டா அப்படி இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை அதை பட்டி கிட்டி பாய் செய்யாதீங்களா நெச்சலா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் மட்டும் போட்டுனாங்க சரிதானே அது பிரச்சனை இல்லை இப்ப 3000 கழிச்சிங்கடா வரைக்கு பின் லாபம் உள்ளது 4000 சோ வரைக்கு பின் லாபம் இந்த லாபம் எங்க போகும் இந்த இருக்கு லாபம் 4000 வருமான கூற்று ஏதாவது பிரச்சனை இருக்கா வினோஜா பவானி ஏதாவது பிரச்சனை இருக்கா வருமான கூற்று 4000 வரைக்கு பின் லாபம் வந்துச்சா எஸ் வினோஜா நோ பவானி எஸ் என்றா பிரச்சனை இருக்கா வழங்கல எஸ் மீன்ஸ் ஓகேயா வரிக்கு பின் லாபம் உங்களுக்கு பிளங்க இல்லையா இல்ல வரிக்கு பின் லாபம் 4000 வந்தது ஓகே சோ அந்த லாபத்தை அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க உங்கள உரிமை மாற்றல் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சரிதானே சோ இதில் எல்லாமே கூட்ட கவனிங்கோ சோ இதில் எல்லாமே கூட்டு இவர் சரி தவணை முறை கடன் தீர்ப்பட வைக்கிறதுல 160000 போச்சுன்னா 155000 சரி ஆதரம் இயந்திரம் 26000 ஏனைய சொத்துக்கள் 5000 சோ இவ்வளவு கூட்டுங்க இவ்வளவு வருது 221000 ரைட் பெர்ஃபெக்ட் 221000 இருந்தா ஆறுதலா செய்யுங்கோ ஒரு அவசரமும் இல்ல சரிதானே சோ இனி என்ன செய்வோம் உரிமை மாற்றல் கூட்டம் பேலன்ஸ் பண்ணுவோம் டேஷ் 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 அப்படியே ஒரு மொத்தம் ஒன்று செய்யுங்கோ பிள்ளையரா மொத்தம் ஒன்று செய்யுங்கோ 48000 4000
2000 கூறப்பட்ட மூலதனம் எவ்வளவு? 25000. கூறப்பட்ட மூலதனம் 25000. நியம ஒதுக்கு நிதி 12000. தக்க வைச்ச லாபம் 11000. கூட்டினீங்கன்னா 25 மணி 37 11 48000. கூறப்பட்ட மூலதனம் 25000, நியமதுக்கு நிதி 12000, தத்துவத்து லாபம் 11000. சொக்கில வந்து போடுங்கோ. கூறப்பட்ட மூலதனம் எவ்வளவு? 25000. நியமதுக்கு நிதி 12000. தக்க வைத்த லாபம் 11000. ரைட். சோ நீங்க தனித்தனியா கூட்டி எடுத்தாலும் நல்லா சென்றா இந்த முண்டையும் கூட்டுங்க. அவ்வளவு வருது 32 34 மேலும் 173. இது மூண்டையும் கூட்டிங்கன்னா 173. இது மூண்டையும் கூட்டினீங்கன்னா 48. சோ இவரையும் இவரையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 221000 வரும். அது என்னன்னு சொல்ல போறோம்? மொத்த பொறுப்புகள் கமா பங்குரிமை மூலதனம் மற்றும் ஒதுக்குகள். மொத்த பொறுப்புகள் கமா பங்குரிமை, மொத்த பொறுப்புகள் கமா பங்குரிமை மூலதனம் மற்றும் ஒதுக்குகள். பங்குரிமை மூலதனம் மற்றும் ஒதுக்குகள் எல்லாம் சேர்ந்து இருக்குது. மொத்த பொறுப்பு இருக்கா, பங்குரிமை மூலதனமும் ஒதுக்குகளும் இருக்கா. மொத்த பொறுப்பு இருக்கா, இந்த மொத்த பொறுப்பு பங்குரிமை மூலதனமும் ஒதுக்குகளும் சேர்ந்ததுதானா? இந்த 221. சார் மிலன் குட் வினோஜா எஸ் பவானி குட் எஸ் வினோஜா. சோ இந்த பேலன்ஸ் பண்ற ஓகே குட், பட் விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க. டைமிங்ல செய்ய பார்க்கணும் இல்லையா? சோ ஒரே மாதிரி கேள்வி வரதால ஈஸியா செய்யலாம். 2020 இப்ப கடைசியான பேப்பர் வச்சுக்கிறீங்களா யாராவது? ரைட். ஸோ நான் 2020 பேப்பர் அனுப்பி விடுறேன் லேட்டாக. நாளைக்கு நான் ஷர்மிலண்ட அட்ரஸ் இருக்குது, பவானின் அட்ரஸ் இருக்குது, வினோஜான அட்ரஸ் என்கிட்ட இல்லை. வினோஜாவுக்கு எனக்கு மெயில் பண்ணால் தான் அனுப்பலாம். இருக்கா பேப்பர் இருந்தால் சரி வினோஜா, இருக்கா? நோ. அப்போ
எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க உங்க அட்ரஸ் இல்ல என்கிட்ட சரிதானே மெயில் பண்ணி ரிக்வஸ்ட் ஒன்று பண்ணீங்கன்னா நான் 2020 கம்பல்சரி கொஸ்டின் அனுப்பி விடுறேன் சரிதானே ஸோ அதுவும் கூட ஹோம்ஒர்க்காக நீங்கள் செய்து பாருங்க சரிதான் அது ஒரு கஷ்டமும் இல்லை பண்ண இருக்கா வாசிச்சு விடுறேன் பேப்பரை மார்ச் அண்ட் செப்டம்பர் சேர்ந்த ஒரு பேப்பரா நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ரைட் ஸோ கேள்வி சும்மா வாசிக்கிறேன் ஒருக்கா கவனிங்க எல்லாருமே சும்மா உங்களோட ரஃப் ஐடியான வேற தானே சும்மா வாசிட்டு அடுத்த கேள்வி போவோம் படிவா கவனிங்க இங்க என்னதான் விளங்கும் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் தான் பெறுகுதுன்ற மாதிரி ஒரு ஐடியா வரும் முடிவடை என்ன நிதியான 31/12/2019 உள்ளவாறு ஜஸ்மின் வங்கி பிஎல்சி என் கணக்கீட்டு பதிவேடுகளிலிருந்து பின்வரும் தகவல்கள் எடுக்கப்பட்டுள்ளது கையில் உள்ள காசு வங்கியில் உள்ள காசு மத்திய வங்கியுடனான நிலுவை சோ கையில் உள்ள காசும் இருக்குது வங்கியில் உள்ள காசும் இருக்குது மத்திய வங்கியுடனான நிலுவையும் இருக்குது எல்லாமே சொத்து தான் சரிதானே ஆதனம் இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் திரண்ட பெருமானத்தை நிகராக 75,000 அதுக்கும் தெரியும் உங்களுக்கு தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் நிதியியல் சொத்துக்கள் பெறுமதி இழப்பின் நிகராக சோ அதே மாதிரி இப்ப நாங்க செய்த மாதிரி ரெண்டு பேரு 2,50,000 லாபம் அல்லது நட்டத்தின் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள் 45,000 தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் நிதியியல் பொறுப்புகள் 235,000 சோ அது பொறுப்பு லாபம் அல்லது நட்டத்தின் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் பொறுப்புகள் நான் கேட்கிறால் சொல்லுங்க கடை ரெண்டு லாபம் அல்லது நட்டத்தின் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் பொறுப்புகள் எங்க போகும் சொத்தா பொறுப்பா வருமானமா லாபம் செலவா இதான் மனம் எனக்கு வினோஜா குயிக்கா ஏனைய பொறுப்புகள் 7,000 அது கண்டிப்பா தெரியும் பொறுப்புன்னு தெரியும் பிரச்சனை இல்ல ரைட் நிதியியல் பொறுப்புகள் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவின் வட்டி செலவுகள் 55,000 பவானி எங்க போகும் சொத்தா பொறுப்பா அல்லது வருமான குற்றுக்கு வருமா அல்லது வருமானமா செலவினமா எல்லாம் ஐந்தொகை போகுமான்னு சொன்னா சரி திருப்பி வாசிக்கிறேன் நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவின் வட்டி செலவுகள் எங்க போகும் பொறுப்புகள் திருப்பி வாசிக்கிறேன் கேளுங்கோ நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவின் வட்டி செலவுகள் 55,000 கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுதான் திருப்பி நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் பொறுப்புகளின் மீதான கடன் முறை தவணைக்கான வட்டி செலவுகள் நீங்க என்ன எடுத்த பொறுப்புக்கு வட்டியே கொடுத்துருப்பீங்கம்மா இது வேற மேல அழிக்கிறீங்க அதான் அந்த இது சரியா வருமான கூற்ற மெட்டது கவனமா இருக்கணும் அது கடன் தீர்ப்பனவின் வட்டி செலவுகள் சரியா பிரச்சனை இல்ல விளங்கினீங்கன்னா சரி கட்டணம் மற்றும் தரவு செலவுகள் சர்மினல் செலவினம் எக்ஸ்பென்சஸ் பெறுமதி இழப்பு செலவுகள் வினோஜா கொஸ்டன் சொல்லாங்க எக்ஸ்பென்சஸ் பெறுமதி இழப்பு செலவுகள் குட் செலவு தொழிற்பாட்டு மற்றும் ஏனைய செலவுகள் பவானி அப்படி ஓடுற சொல்லி கொண்டு போகும் தொழிற்பாட்டு மற்றும் ஏனைய செலவுகள் ரைட் குட் வருமான வரி செலவுகள் சர்மில நிதியியல் சொத்துக்களின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவின் வட்டி வருமானம் 90,000 வினோஜா இன்கம் இன்கம் ஐஎஸ்ஆர் என்ன போட்டுக்கீங்க ரைட் அடுத்தது நிதியியல் சொத்துக்கள் ரைட் ஓகே கட்டணம் மற்றும் தரகு வருமானம் சர்மிலர்
Right. கூறப்பட்ட மூலதனம் எங்க போகும் வினோஜா? கூறப்பட்ட மூலதனம் எங்க போகும்? உரிமை மாற்றல் கூற்று. Right. Good. Good. நியம ஒதுக்கு நிதி பவானி. உரிமை மாற்றல் கூறு. Right. Good. பொதுவான ஒதுக்கம் ஷர்மிளன். பிடித்து வைத்துள்ள லாபம் வினோஜா. உரிமை மாற்றல் கூற்று. ரைட். சோ அடுத்த தொங்கல் கணக்கு இருக்கு, பிரச்சனை இல்ல. சோ தொங்கல் கணக்கு அடுத்த ஒன்று தந்திருக்கிறாங்க, 10,000 ரூபாய் வரவு மீதியா இருக்கு. சோ கண்டிப்பா தொங்கல் கணக்குல எங்கேயோ நாங்க என்ன செய்யணும், தொங்கல் கணக்கு கொண்டு கேட்க போறாண்டு வடிவா விளங்குவோம், சரிதானே? சோ இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா தொங்கல் கணக்கு வருது, வங்கி கணக்கு வருது, எல்லாமே சேர்ந்து வருது, சரியா? கொஸ்டின் அவங்கள வாசிக்கிறேன். சோ பரட்சமீதியில எந்த இஷ்யூவும் இல்லை, இல்லையா பிள்ளையா? பரட்சமீதியில எந்த இஷ்யூவும் இல்லை, எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். எஸ் ஆனோ டைப் பண்ணுங்க ஒரு கை. எஸ் ஆனோ குட் வினோஜா, குட் ஷர்மிளன், குட். ஜஸ்மின் வங்கி தொடர்ந்து பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வாசிக்கிறேன். ஜஸ்மின் வங்கி பிஎல்சியின் 31/12/2019 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பின்வரும் சீராக்கங்கள் அல்லது திருத்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளன. ரோஸ் வங்கி பிஎல்சியினால் ஜஸ்மின் வங்கி பிஎல்சியின் வங்கியாளரா? ரோஸ் வங்கி என்ற நேரம் இப்ப ஜஸ்மின் வங்கி, ஜஸ்மின் பேங்க் என்ன செய்யுது, ரோஸ் பேங்க்ல ஏதோ ஒரு கணக்கை மெயின்டைன் பண்ணுது, சரியா? 31/12/2019 உள்ளவாறு நிலுவை ₹9,000 நேர்மறையாகும். நேர்மறை வங்கி கூற்று மற்றும் ஜஸ்மின் வங்கி பிஎல்சி பராமரிக்கும் வங்கியேடு என்பவற்றை பரிசீலனை செய்யும் போது பின்வருமன அவதானிக்கப்பட்டன. அப்ப ரோஸ் பேங்க் அனுப்பின ஜஸ்மின் பேங்க் பேலன்ஸும் தந்திருக்குது, ரைட்? சோ சில சில பேலன்ஸ் பண்ணாதால ஜஸ்மின் பேங்கால ஏன் பேலன்ஸ் பண்ணலன்றதுக்கான ரீசன்ஸும் கீழே தந்திருக்கு. ஜஸ்மின் வங்கி பிஎல்சி 2019 டிசம்பரில் ₹50,000 பரமதியான காசோலைகளை வழங்கியுள்ளது. அவற்றில் ₹38,000 பரமதியான காசோலைகள் மட்டும் கொடுப்பனவிற்காக ரோஸ் பேங்க் பிஎல்சி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, ரைட்? வங்கி கூற்று சேவை கட்டணமாக ₹5,000 மற்றும் பங்கு லாப வருமானமாக ₹7,000 உள்ளடங்கியுள்ளது. 2019 டிசம்பரில் ஜஸ்மின் வங்கி பிஎல்சி ₹35,000 பரமதியான காசோலைகளை வங்கியில் வைப்பு செய்தது. இருப்பினும் வங்கி கூற்றில் அவை தோன்றவில்லை. எழுதுபொருள் வழங்குனருக்கு ஸ்டேஷனரி சப்ளையர் வழங்கப்பட்ட ₹6,000 பெறுமதியான காசோலை வங்கி ஏட்டில் ₹16 என தவறாக பதியப்பட்டுள்ளது. பி, ஆதனம் இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் பின்வரும் தகவல்களை உள்ளடக்குகின்றது. சோ ஆதனம் உபகரணம் சம்பந்தமா ஒரு தரவு தரப்பட்டது, சரியாவில்லையே? ரைட். விடயம் இயந்திரம் உபகரணங்கள் ஆதனம், கிரயம் கொள்வனவு சேதத்தினம் பெருமான தேய்வு வருடாந்த பெருமான தேய்வு முடிவடைந்த நாளுக்கான பெருமான தேவை விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டது, சின்ன அது கஷ்டம் இல்லை முடியாது, சும்மா ஃபார்மட் தான் பெருசா இருக்கு, அது கணக்கு அது உங்களுக்கு உள்ளாங்க. சி, 31/12/2019 முடிவடைந்த ஆண்டுக்காக லாபத்தில் இருந்து பொதுவான ஒதுக்கத்திற்கு ₹5,000 மாற்றிட்டான். சிம்பிளா இல்லையா இது? உங்களோட லாபத்துல இருந்து பொது ஒதுக்கத்துக்கு எவ்வளவு மாத்திட்டான்? ₹5,000. அப்ப என்ன செய்வீங்க, லாபத்துல கழிச்சு பொது ஒதுக்கத்துல ₹5,000 மாத்துவீங்க, கிளியரானே? இதுக்காக வந்து கஷ்டம் இல்லை. இப்ப நீங்க நியம ஒதுக்கு நிதிக்கு மாத்திரமாறு, ரைட்? அடுத்தது, குத்தகை விடுதல் சொத்து பட்டியலுக்கான லீசிங் போர்ட்போலியோ ₹3,000 கொண்ட மேலதிகமாக விதிக்கப்பட்ட பெறுமதி இழப்பின் மீள் திருப்பல் ₹3,000. சோ அது ஒன்றுதான் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. சோ நீங்க அதை விட்டுட்டு மிச்சதுகளை செய்யலாம், சரிதானே? புதுசண்டி இல்ல, அது சிம்பிள். சோ அது கணக்கு சேர்க்கான்னு சொல்லலாம், பெறுமதி இழப்பு மீள் திருப்பல், சரிதானே? சோ மற்றபடி இதுல எல்லாமே அதனால தான் தர முடியும், நாலு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட்? கேட்ட கேள்வி வாசிக்கிறேன். முதலாவது, திருத்தப்பட்ட வங்கி ஏடு, திருத்தப்பட்ட வங்கி ஏடு, திருத்தப்பட்ட திருத்திய காசேடு செய்யற மாதிரி இது திருத்தப்பட்ட வங்கி ஏடு. காரணம், ஜஸ்மின் பேங்க் பேங்க் வளத்தை திருத்த சொல்லியிருக்கு, அதுல எந்த கஷ்டமும் நான் சொல்ல மாட்டேன், சரிதானே? பேங்க் ரெக்கன்சிலேஷன் படிப்பிச்சான், சிம்பிள் அது. 31/12/2019 உள்ளவாறு வங்கி நக கூற்று பேங்க் ரீகன்சிலியேஷன் கேட்டிருக்கு, அதாவது திருத்திய காசு மாதிரி திருத்திய வங்கியிடம் வங்கி நகை குற்றம் கேட்டிருக்கு, நத்திங், ரைட்? 2-6 மார்க்ஸ் கேட்டிருக்கு, முதலாவது நாள், அடுத்த 2வது மார்க்ஸ், 2 மார்க்ஸ் கேட்டிருக்கு. அடுத்தது வருமான கூற்று, அடுத்தது நிதி நிலைமை கூற்று, இது ரெண்டும் கேட்டு, சரியா?
இதுதான் கேள்வி சரிதானே. சோ இது எந்த என்ன பொறுத்தவரை கஷ்டம் கஷ்டமான கேள்வியே இல்லை சரிதான பிள்ளைகள். உங்களுக்கு கொஸ்டின் இல்லாதால உங்களுக்கு அப்படி தெரியும். நீங்க கொஸ்டின் கையில வச்சு பாத்தீங்கன்னா சிம்பிள் எப்பயுமே ஒரு கொஸ்டின் தான். முதல் பரீட்சை மீதி இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க சரியா, என்ன பண்ணி போட்டு என்ன செய்யுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ மாத்திட்டு என்ன பண்ணி கொண்டு போங்க. தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பதிவு உண்டு, எங்கேயாவது எந்த பண்ணி எந்த பண்ணி என்ன பண்ணி உங்களுக்கு சிம்பிளா கணக்கு அமையும். இப்படியே வச்சு யோசிச்சு வந்தீங்கன்னா கணக்கு செய்ய மாட்டேன் சரிதானே. இது கணக்கு சிம்பிள் பிள்ளைகள் உங்களுக்கு அனுப்பினா நீங்க வாசிக்க உங்களுக்கு விடாங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க சரிதானே. ஸோ நாங்கள் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 2019 2019 செப்டம்பர் ரெண்டு பேப்பரும் சேர்த்துட்டோமா கம்பல்சரி. 2018 செப்டம்பர் இருக்கா அப்படியே, 2018 செப்டம்பர் இருக்கா இல்லாட்டே 2018 செப்டம்பர் ஜெர்மிலன் எஸ் குவிக் குவிக் அருமணத்தியாலங்க 20 நிமிஷத்துல செய்யலாம் இந்த கேள்வி. நான் இப்ப குயிக்கா செய்ய போறேன். எஸ் பவானி எஸ் எஸ் ரைட் ஃபார்மேட்ட போடுங்க டாக்கண்டு. நீ கேள்வி வாசிக்க கேள்வியை வாசிக்கிறேன், நீங்க ஃபார்மேட்ட போடுங்க. முடிவடைந்த நிதியாண்டு 31/12/2017 உள்ளவாறு நெட் சரணி வங்கி பிஎல்சி கணக்கீட்டு பதிவுகளிலிருந்து பின்வரும் தகவல் எடுக்கப்பட்டுள்ளது. நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவு 15,000. கேள்வியை கவனிங்க பிளீஸ். முதலாவது நிதியியல் பொறுப்புகளின் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவு 15,000. ஏதாவது விளங்காட்டிக்கு தயவு செய்து கேளுங்க, வாச்சு கொண்டு போறேன், புது விஷயமே இல்லை. கட்டணம் மற்றும் தரகு செலவு. நிதியியல் சொத்துக்களின் மீதான பெறுமதி இழப்பு. தொழிற்பாட்டு செலவுகள் 5,000. வருமான வரிகள் 1,000. காசும் காசுக்கு சமநாளவையும் 14,000. மத்திய வங்கியுடனான நிலுவைகள் 2,000. தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரையத்தில் அட்டமோட்டைஸ் நிதியியல் சொத்துக்கள் தேறிய பெறுமதி இழப்புடன். இதுக்கு முதல் அதே மாதிரி கேள்வி எஸ்ஓனோ சொத்துக்கான பவானி எஸ்ஓனோ ரைட் குட் எஸ் அடுத்தது கவனிங்கோ. நியாயப்பெறுமதியில் நிதியியல் சொத்துக்கள் 35,000. ஆதனம் இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் 1/1/2017 30,000. ஏனைய சொத்துக்கள் 5,000. நிதியியல் சொத்துக்கள் மீதான தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி வருமானம் 30,000. கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 2,000. நியாயப்பெறுமதியில் உள்ள நிதியியல் சொத்துக்களின் மீதான சந்தை பெறுமதி குறித்த வருவாய் 15,000. தவணை முறை கடன் தீர்ப்பனவு கிரயத்தில் 180,000. நியாயப்பெறுமதியில் நிதியியல் பொறுப்புகள் 35,000. ஏனைய பொறுப்புகள் 6,000. கூறப்பட்ட மூலதனம் 25,000. நியம ஒதுக்கு நிதி 4,000. மேல் பெறுமதி மதிப்பிடல் ஒதுக்கு ரீவாலுவேஷன் ரிசர்வ் 12,000. ரீவாலுவேஷன் ரிசர்வும் ஒரு எங்க போற ஒரு ஒதுக்கம் எங்களுக்கு எங்க உரிமை மாற்றல் கூற்றுக்கு போகுது. பிடித்து வைத்துள்ள லாபம் 14,000. திருப்பி இதுலேயும் ஒரு தொங்கல் கணக்கு வரவு 10,000. ஸோ பரீட்சை மீதில எந்த வித பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஃபார்மேட்டை போட்டு நம்ம மூவ் பண்ணலாம் ரைட். ஸோ ஒரே ஒரு விஷயம், இன்னொரு ஹோம்ஒர்க் தாரன் பிள்ளைகள், இதுக்கு முதல் செய்த பேப்பர்ல முதலாவது கேள்வி என்ன கேட்டது நாங்கள் செய்யாம போயிட்டோம். பரீட்சை மீதி திருத்திய பரீட்சை மீதி இல்லையா. ஸோ இந்த கேள்வியில் என்ன கேட்டது முதலாவது கொஸ்டின் திருத்திய பரீட்சை மீதி. ஸோ எனக்கு இதுல வந்த மூன்று பேரும் இருக்கா திருத்திய பரீட்சை மீதி செய்து அனுப்புவோம் சரியா, திருத்திய பரீட்சை மீதி. ஸோ உங்களுக்கு தெரியணும் எது சொத்து எது பொறுப்பு போட்டுட்டு சரியான பிகர்ஸ் அதுல சில சில திருத்தல் மாற்றத்தோட பேரும் இல்லையா. ஸோ திருத்திய பரீட்சை மீதி செய்து அனுப்புவோம் முடியுமா, நீங்க அனுப்புங்க நான் அடுத்த கிளாஸ் செய்து சரியா. ஓகே குட் ஷர்மிலன் அட்டாக்கள் எங்க டக் டக்குன்னு போடணும் எஸ் ஓ நோ நோண்டா நோனு போடுங்க செய்யலா வந்து பிரச்சனை இல்லை ரைட். ஓகே நெட்சரணி வங்கி பிஎல்சியின் 31/12/2017 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது பின்வரும் சீராக்கங்கள் திருத்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளன. நெட்சரணி வங்கி பிஎல்சி அதனது ஆதனம் இயந்திரம் மற்றும் உபகரணத்தை மீள் பெறுமதி மதிப்பிடல் பெறுமதியை உபயோகித்து கணக்கெடுக்கின்றது. செப்டம்பர் தான் செய்யணுமா, சாரி நாங்க மார்ச் தான் செய்யணுமா.
விஷயம் இருக்கு. யா சோ நான் மார்க்கெட் மார்க்கெட் லெசன் நான் படிக்கிற பிள்ளையில நாங்க இது செய்யலாது. சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 2017 யா நாங்க செய்வோம் மார்ச் செய்வோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி யா மார்ச் எடுங்க. நான் செப்டம்பர் மார்ச் நான் மார்ச் எடுங்க. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள நாங்க படிக்கணும் மார்க்கெட் மார்க்கெட் பிளஸ் சரியா சாரியா ஓகே. சோ நாங்க மார்ச் செய்வோம் மார்ச். நிதியியல் சொத்துக்களின் மேல் தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி வருமானம் 25,000. நிதியியல் பொறுப்புகளின் மேல் தவணை முறை கடன் தீர்ப்பனவு வட்டி செலவு 12,000. கட்டணம் மற்றும் திரவ வருமானம் 6,000. கட்டணம் மற்றும் திரவ செலவு 1,000. சொத்து விற்பனை கணக்கு கொண்டு வருது 2,000. விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்களின் நியாயப்பெறுமதி லாபம் 6,000. தொழிற்பாட்டு செலவுகள் 12,000. செலுத்தப்பட்ட வருமான வரி 4,000. செலுத்தப்பட்ட வெறுமதி கூட்டப்பட்ட வரி 1,000. காசும் காசுக்கு சமனானவையும் 5,000. கடன்களும் பெற வேண்டியவையும் 160,000. விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்கள் 15,000. முதலீட்டு ஆதாரங்கள் 8,000. இயந்திரம் கிரயத்தில் 15,000. ஏனைய சொத்துக்கள் 2,000. இயந்திரம் திரண்ட வருமானத்தை 3,000. கூறப்பட்ட மூலதனம் 10,000. தக்க வைக்கப்பட்ட லாபம் 15,000. விற்பனைக்கு கிடைக்கத்தக்க ஒதுக்கம் 4,000. நியம ஒதுக்கு நிதி 3,000. உள்நாட்டு நாணய வைப்புகள் 136,000. வெளிநாட்டு நாணய வைப்புகள் 30,000. அதுல பிராக்கெட்ல சொல்லியிருக்கு 1/1/2017 உள்ளவாறு யூஎஸ் டாலர்ஸ் 200 வாய்ப்புகளுக்கு சமனான ரூபாய் 30,000. கணக்கு வாசிப்போம் நான் டக்கன் செய்யறேன் நீங்க பாருங்க. ஏபிசி வங்கி பிஎல்சியின் 31/12/2017 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பின்வரும் சீராக்கங்கள் அல்லது திருத்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளன. 1/10/2017 ஏபிசி வங்கி பிஎல்சி திரு ஏ என்பவருக்கு 2,000 ரூபாவுக்கு இயந்திரத்தை விற்றது. அத்தகைய இயந்திரத்தின் கிரயம் 4,000. திரண்ட வருமான தேய்வு சாரி இயந்திரத்தின் கிரயம் திரண்ட வருமான தேய்வு என்பன முறையே 4,000 மற்றும் 1,000 ஆகும். பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் காசு கணக்கிற்கு வரவு செய்யப்பட்டதை தவிர சொத்து விற்பனை கணக்கில் செலவிடப்பட்டது. வேறு எந்த கணக்கீட்டு பதிவுகளும் செய்யப்படவில்லை. இதுதான் பிரச்சனை தீர்ப்பம். ஆண்டுகால பகுதியில் செலுத்தப்பட்ட வருமான வரி 2018 முதலாம் காலாண்டு காலத்துக்கு செலுத்தப்பட்ட ரூபாய் 2,000 ரூபாயும் உள்ளடங்கியுள்ளது. இதைவிட மேலதிகமாக பெறுமதி கூட்டப்பட்ட வரியாக 1,000 ரூபாய் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அப்ப வருமான வரியில ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு விளங்குது உங்களுக்கு. ஆண்டுகால பகுதியில் கொடுப்பனவு செய்யப்பட்ட இடைக்கால பங்களாபம் ரூபாய் 2,000 செயற்பாட்டு செலவு கணக்கில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சோர் பங்களாபமாக கொடுத்தது கொண்டே செயற்பாட்டு செலவு உள்ளடக்கும். இலங்கை கணக்கெடு நியமத்தின்படி முதலீட்டு ஆதாரங்களுக்காக நியாய பெறுமதி மாதிரியை ஃபேர் வேல்யூ மாடல் வங்கி பிரயோகிக்கின்றது. 31/12/2017 உள்ளவாறு முதலீட்டு ஆதாரங்களின் நியாய பெறுமதி 9,000 ரூபாய். 31/12/2017 உள்ளவாறு இலங்கை ரூபாய் செலவாணி வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக 155 ரூபாய். வங்கி தொழில் சட்டம் 20 தேவைப்பாடுகளுக்கு அமைய நியம ஒதுக்கு நிதிக்கு பரிமாற்ற வேண்டியது வரிக்கு பின்னரான லாபத்தின் 5%. இலங்கை கணக்கெடு நியம விதிகளின்படியும் மற்றும் பிரயோகிக்கப்படக்கூடிய வங்கி தொழில் ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாகவும் ஏபிசி வங்கி பிஎல்சிக்கான பின்வரும் நிதி கூற்றுகள் மற்றும் கணிப்புகளை தயாரிக்குக. அனைத்து கணிப்புகளையும் செய்முறை வேலைகளையும் நீர் தெளிவாக காட்ட வேண்டும். நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒர்க்கிங்ஸை நீங்க வடிவாக காட்டுங்க. சரிதான் நீட்டாக காட்டுங்க இன்கேஸ் விட்டாலும் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது மார்க்ஸ் தருவீங்க. சரிதானே. முதலாவது விரிவான வருமான கூற்று, ரெண்டாவது நிதி நிலைமை கூற்று, ஸ்டேட்மெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் ஈக்விட்டி, அடுத்தது நாலாவது கேள்விக்கு ஒரு உற்பத்தி கம்பெனி இயந்திரங்களின் பெருமான தேவை கணிப்பதற்கு 2 முறைமைகளை விளக்கு. ரைட் ஓகே போமேட்ட போடுங்க டக்கண்டு.
சரிதான். இப்ப என்ன செய்ய மாட்டார்கள், இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க செய்த வேலையில அவ்வளவு தேவை எனக்கு இருக்க, உங்களோட காப்பிய போட்டோ எடுத்துட்டு தயவு செய்து எனக்கு இருக்க மெயில் பண்ணுங்க. தங்குது அமௌண்ட் வேணும், நீங்க குப்பையா செய்தாலும் பரவாயில்ல நீட்டா செய்தாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை, எனக்கு ஒருக்கா மெயில் பண்ணுங்க. நீங்க எப்படி செய்திருக்கீங்க நான் பார்க்கணும். விளங்கு அமௌண்ட் பேர் இருக்கு இருக்கிறாக்களுக்கு. ரைட், வினோஜா ஓகே, ஷர்மிளன் ஓகே, பவானி எஸ். தயவு செய்து மெயில் பண்ணுங்க, நீங்க எப்படி செய்றீங்கன்றதா நான் அப்சர்வ் பண்ணணும். சரிதானே? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓரளவுக்கு ஃபார்மேட் எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸ்டார்ட் பண்றேன். முடிவடைந்த நிதியான 31/12/2017 உள்ளவாறு ஏபிசி வங்கி பிஎல்சியின் கணக்கீட்டு பதிவிலிருந்து பின்வரும் தகவல் எடுக்கப்பட்டுள்ளது. நிதியியல் சொத்துக்களின் மேல் தவணை முறை கடன் தீர்ப்பனது வட்டி வருமானம் 25,000. ஏதாவது விளங்காட்டிக்கு தயவு செய்து ஸ்டாப் பண்ண சொல்லி கேளுங்கோ, மியூட் எடுத்துட்டு நான் சொல்றேன். சரிதானே? சோ வட்டி வருமானம் 25,000். உடனே சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நாங்க விளங்கி கொண்டு போயிடலாம். நிதியியல் சொத்துக்களின் மேல் தவணை முறை சாரி நிதியியல் பொறுப்புகளின் மேல் தவணை முறை கடன் தீர்ப்பன வட்டி செலவு 12,000. கண்டிப்பா தெரியும், பொறுப்பு காண்டி பே பண்ண வேண்டியது 12,000. இது சம்பந்தமான போதிய விளக்கங்கள் உங்களுக்கு தந்தாச்சு. ஏன் இது அங்க போகுது விளங்கிக் கொள்ளும். கட்டணம் மற்றும் தரக வருமானம் 6,000. அதே போல அதுக்கு முதல் செய்த மாதிரியே வருது, கட்டணம் மற்றும் தரகு வருமானம் 6,000, தரகு செலவு 1,000. சோ கழிச்சிங்கண்டா அதுக்கு தேறியது 5,000. சோ நீங்க கட்டாயம் இப்பயே இதை கழிச்சு போட வேண்டிய இல்லை. நான் ஏற்கனவே சொன்னால் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்கள் வரலாம் இல்லையா பிள்ளையா, நாங்க பிராக்கெட்ல போட்டுட்டு போறது எங்களுக்கு பெஸ்ட். கடைசியா கூட்டி கழிப்புமா, சொத்து விற்பனை கணக்கு 2,000. சோ இவ்வாறு ஒரு சொத்து விற்பனை கணக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிங்கண்டா டக்குன்னு என்ன செய்யுங்க, உங்களோட வொர்க்கிங் காலத்துல போய் ஒரு இஃபார்ம் திறந்து வைங்க. சொத்து விற்பனை கணக்கு இதுல எங்களை பக்கம் மீதி இருக்குது, செலவுல இருக்குது 2,000. வேற ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு, என்ன நரேஷன் கூட தெரியாது, பாப்போம். சரிதானே? சொத்து விற்பனை கணக்கு கண்டா டக்குனு ஒரு டி ஃபார்ம் பண்ண உங்களோட வொர்க்கிங் ஏரியாவில் திறந்து வைங்க. விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்களின் நியாய பெறுமதி லாபம் இவ்வளவாம், லாபம் 1,000. சோ இது ஒரு லாபம், அப்ப கண்டிப்பா எங்க வரணும், இது எங்களுக்கு வருமான கூற்றுதான், இது எங்களுக்கு வரவானும். விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்களின் நியாய பெறுமதி லாபம் ஃபேவல்யூ கெயின் ஒன்று இருக்குது 1,000, அதை இருக்கட்டும். அடுத்தது போங்க, தொழிற்பாட்டு செலவுகள் 12,000. அடுத்து சொல்லியிருக்க தொழிற்பாட்டு செலவுகள் 12,000, அது தெரியும் உங்களுக்கு. செலவுகள் தொழிற்பாட்டு செலவுகள் 12,000. செலவை கண்டா பிரக்கெட் பண்ணுங்க, மறந்துடாயும். செலுத்தப்பட்ட வருமான வரி, வருமான வரியில 4,000 பிரக்கெட்ல போடுங்கோ, பாப்போம். செலுத்தப்பட்ட பெறுமதி கூட்டப்பட்ட வரி 1,000. சோ அதுல ஒரு சிக்கல் இருக்கு, சோ நோட் பண்ணி வைங்கோ. பெறுமதி கூட்டப்பட்ட வரி ஒன்று இருக்குது 1,000, பாப்போம்.
காசும் காசுக்கு சமனானவையும் ஐயாயிரம் காசும் காசுக்கு சமனானவையும் ஐயாயிரம் அடுத்தது கடன்களும் பெற வேண்டியவை இதுல கவனமே இருக்கணுமா கடன்களும் பெற வேண்டியவையும் இது பிறகம் வந்திருக்குது பெற வேண்டியவை கண்டிப்பா ரிசீவபிள்ஸ் அப்ப இதுல கடன்களும் பெற வேண்டியவன்னு நாங்க என்ன நாங்க கொடுத்த கடனா பிறகு பக்கம் வந்திருக்கு அப்ப கடன் பட்டவர் 1,20,000 கடன்களும் பெற வேண்டியவையும் விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்கள் 15,000 விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்கள் 15,000 முதலீட்டு ஆதாரங்கள் 8,000 நான் பேக்கர்ல போடுறேன் வாசிக்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது எனக்கு தெரிஞ்சது நீங்க ரெண்டு தரம் வாசிக்க வேணும் முதலீட்டு ஆதாரம் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துங்களுக்கு சரிதானே ரைட் இயந்திரம் கிரயத்தில் 15,000 இயந்திரம் 15,000 ரெக்கண்ட போடுங்க ஏனைய சொத்துக்கள் 2,000 திரண்ட பெருமான தேய்வு 3,000 சோ இயந்திரம் திரண்ட பெருமான தேய்வு எவ்வளவா 3,000 சரி இதுல எழுதி கொள்வோம் நாங்க பார்ப்போம் திரண்ட பெருமான தேய்வு பிரக்கெட்ல 3,000 சரியா இயந்திரத்துக்கு எழுதி வச்சிருக்கேன் கூறப்பட்ட மூலதனம் மீதி வந்தது எவ்வளவு இருக்குது 10,000 தக்க வைக்கப்பட்ட லாபம் 15,000 தக்க வைக்கப்பட்ட லாபம் 15,000 விற்பனைக்கு கிடைக்கத்தக்க ஒதுக்கம் AFS ரிசர்வ்ஸ் 4,000 ரிசர்வ் ஒதுக்கம் தானே இப்படி இல்லையா சோ AFS ரிசர்வ் 4,000 கூறப்பட்ட மூலதனம் நியம ஒதுக்கு நிதி 3,000 உள்நாட்டு நாணய வைப்புகள் செலவுல வந்திருக்கு அப்ப யாரோ எங்களை பேங்க்ல வந்து வச்சிருக்கிறான் உள்நாட்டு நாணய வைப்புகள் எங்களுக்கு இந்த பரிச்சமயத்துல செலவு இருக்குன்னா எங்களுக்கு பொறுப்பா இருக்கு கவனமா இருக்கணுமா மாநில சொத்துறவன் என்ன பண்ணக்கூடாது வைப்புக்கள்ன்றதால எங்களுக்கு கிரெடிட் இருக்கு அப்ப வெளியில இருந்து வந்த காசு எங்களுக்கு வந்திருக்கு அப்ப எங்களுக்கு அது பொறுப்பு உள்நாட்டு நாணய வைப்புகள் எவ்வளவு உள்நாட்டு நாணய வைப்பு 1,36,000 வெளிநாட்டு நாணய வைப்பு 30,000 வெளிநாட்டு நாணய வைப்பு 30,000 ரெக்கார்ட்ல போட்டு கொடுப்போம் வெளிநாட்டு நாணய வைப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்குது வாச்சுங்க தெரியும் இவ்வளவு என்ன பண்ணினாலும் ஏதாவது பிரச்சனை இருக்கா பிள்ளையே சொல்லுங்க இவ்வளவு என்ன பண்ணினாலும் ஏதாவது இஷ்யூ இருக்கா யாரதான் என்ன பண்ணுங்க அவசரம் இல்ல ஒரே ஒரு விஷயத்தான் விட்டுட்டு போனாங்க அதை கடைசியா பாப்போம் என்னன்னு சொல்றேன் அதாவது விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியியல் சொத்துக்களின் நியாய பெறுமதி லாபம் வேல்யூ கெயின் சார் மில்லன் கிளியர் மெட்டாக்கள் போடுங்க டக்கண்டு உலமை
என்ன பண்ணாரு என்ன பண்ணுங்க பிள்ளை டைம் தாறன் பிரச்சனை இல்ல என்ன பண்ண விஷயங்கள் ஓகேயா ஏதா இஷ்யூ இருந்தா சொல்லுங்க எக்ஸெப்ட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை விட்டுட்டு அதாவது விற்பனைக்கு கிடைக்கத்தக்க நிதியை சொத்துக்க நியாயபரமதி லாபத்தை விட்டுட்டு சொல்றேன் ரைட் வினோஜா ஓகே பவானி நாங்களோட ஆதாரத்துல முதலீடு எங்கேயோ வழியில எங்கேயோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன வாங்கியிருக்கிறீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க ஓகேயா ரைட் ரைட் சோ இப்ப நாங்கள் அங்கால மூவ் பண்ணுவோம் ஏபிசி வங்கி பிஎல்சியின் 31/12/2017 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது பின்வரும் சீராக்கங்கள் திருத்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளன 1/10/2017 ஏபிசி வங்கி பிஎல்சி திரு ஏ என்பவருக்கு 2000 ரூபாய்க்கு இயந்திரத்தை விற்றது இயந்திரம் எவ்வளவு இருக்கு பிள்ளைகள் 15000 இருக்கு இயந்திரம் எவ்வளவு இருக்கு 15000 இருக்கு இல்லையா எஸ் இயந்திரம் எங்கள்கிட்ட 15000 இருக்குன்னா இது ஒரு சொத்து விற்பனை அப்ப நாங்க ஒரு சொத்து விற்பனை கணக்கை செய்வோம் டிஸ்போசல் அக்கௌண்ட்ஸ் தெரியும் சொத்து விற்பனை செய்யல மறந்திருந்தா கவனிச்சு கொள்ளுங்கோ முதலாவது என்ன செய்வோம் சொத்து விற்பனை செய்யல என்ன சொத்து கணக்கு என்ன எங்களுடைய இயந்திரம் இல்லையா எங்களுக்கு முதலாவது என்ன கணக்கு சொத்து இயந்திரம் எங்கள்கிட்ட இருக்கிற இயந்திரத்தின் பெருமதி எவ்வளவு பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்கிற இயந்திரத்தின் பெருமதி எவ்வளவு 15000 இயந்திரத்தின் கிரிய பெருமதி எவ்வளவு இருக்கு எங்கள்கிட்ட மீதி வந்தது என்று கவனிங்கோ இயந்திரம் எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு 15000 இருக்குது சரியா சொல்லப்பட்டிருக்குது திரு ஏ என்பவருக்கு 2000 ரூபாய்க்கு இயந்திரத்தை என்ன செய்திருக்கா வித்திருக்கா அப்படி என்ன பிள்ளைகள் நாங்க ஒரு கொஞ்சம் யோசிக்கணும் கொண்டு 10/2017 எஸ் ஏபிசி வங்கி பிஎல்சி திரு ஏ என்பவருக்கு 2000 ரூபாய்க்கு இயந்திரத்தை வித்திருக்கா சரி எங்களுக்கு அதை விடங்களே முதலாவது இயந்திரத்தை வித்திருக்கா சோ இயந்திரத்தை வித்திருக்கண்டா என்ன கிரிய பெறும்போது இயந்திரத்தை வித்திருக்கு முதலாவது சொல்லப்பட்டிருக்கா எஸ் சொல்லப்பட்டிருக்கு கணக்குல தொடர்ந்து வாசிங்கோ அத்தகைய இயந்திரத்தின் கிரயம் மற்றும் திரண்ட பெருமானத்தை என்பன முறையே 4000 மற்றும் 1000 அப்ப 4000 ரூபாய் பெருமதியான ஒரு கிரய பெருமதியுள்ள ஒரு இயந்திரத்தை 2000 ரூபாய்க்கு என்ன செய்திருக்கோம் வித்திருக்கோம் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்னா முதலாவது என்ன கிரய பெருமதிய சொத்து விற்பனை கணக்கு என்ன செய்வோம் நாங்க மாற்ற வேணும் இதுல இருந்து 4000 ரூபாயை நாங்க என்ன செய்வோம் எங்களை சொத்து விற்பனை கணக்கு மாற்றுவோம் அதாவது சொத்து இயந்திர விற்பனை அதுதான் சொத்து விற்பனை சொல்லியிருக்கு சொத்து விற்பனை கணக்கு வரவு இயந்திர கணக்கு செலவு இதுதான் எங்கிட்ட முதலாவது ஸ்டெப் சரியோ சோ இந்த பதிவு கூட நான் அடிச்சு சொல்றேன் நீங்க பதியப்படையில காரணம் இங்க ஒரே ஒரு பதிவு தான் பதியப்பட்டிருக்காங்க வேறு அந்த காசை மட்டும் பதிஞ்சிருக்கிறோமா எந்த பதிவும் பதியலையா அப்படி என்றா நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும் இந்த 15000 கழிப்படணும் எங்களுக்கு விளங்கணும் அப்ப இது இயந்திர கணக்குல வரவு இயந்திர விற்பனை கணக்கு செலவு இது ரெண்டாவது ஸ்டெப் என்ன குறித்த சொத்துக்கு ஏதாவது தேவைகள் செய்யப்பட்டிருந்தா தெய்வம் நாங்க என்ன செய்யணும் அகற்றணும் இல்லையா சரி அதுவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த வித்த சொத்துக்கு நாங்க செய்த தெய்வம் எவ்வளவா 1000 ரூபாய் ₹1000 தெய்வ நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் சொத்து விற்பனை மாத்திருக்கோம் அப்படி என்றா எங்களுக்கு ஏற்கனவே திரண்ட பெருமான தேவை ஏற்பாடு திரண்ட பெருமான தேவை ஏற்பாடுன்னு சொல்லி ₹3000 நாங்க என்ன செய்திருக்கிறோம் தெய்வு செய்திருக்கிறோம் தெய்வு கணக்கு வரவு ஏற்பாடு கணக்குல செலவு வச்சிருக்கிறோம் அதே விளையும் கொள்ளுங்க அதெல்லாம் நீங்க 3000 இருக்கு தெய்வு கணக்கு வரவு ஏற்பாடு கணக்கு செலவுல 3000 வச்சிருக்கிறோம் இதுல இருந்து என்ன செய்யணும் நாங்க 1000 வெளியில எடுத்து சொத்து விற்பனை கணக்குல 1000
விறகு வைக்கோணம் இரண்டு பெருமான பெரிய ஏற்பாடு இந்த சொத்து விற்பனை திருப்பி சொல்றேன் முதலாவது ஸ்டெப் என்ன சொத்துன கிரையத்தை அகற்றுறீங்க அப்ப சொத்துல இயந்திரத்துல செலவு வச்சு சொத்து விற்பனை கணக்குல விறகு வைக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் டூ கொடுத்த சொத்துக்குரிய ஏற்பாடு நாங்க வழிநடக்கணும் சோ நாங்க 3000 ரூபாய் ஏற்பாடு ஏற்கனவே செய்து வச்சிருக்கிறோம் குறித்த சொத்து 4000 ரூபாய் சொத்துக்கு நாங்க செய்து வச்சிருக்க ஏற்பாட்டு பெருமதி ரூபாய் 1000 1000 வழி எடுக்கிறீங்க சொத்து விற்பனை மாத்திட்டீங்க சரியா அதுக்கப்புறம் என்ன காசு பதிவு நாங்க பதிஞ்சிட்டோமா ஏன் காசு கணக்கு வரவு சொத்து விற்பனை கணக்குல ஏற்கனவே செலவு பதிஞ்சாச்சு இந்த பதிவு பதியப்பட்டுச்சு ரைட் ஓகே அப்ப நாங்க இப்ப என்ன செய்வோம் ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சது பேலன்ஸ் பண்ணுவோம் உண்டண்டா முதலாவது இயந்திர கணக்கை பேலன்ஸ் பண்ணீங்கண்டா எங்களுடைய மீதி சென்றது எவ்வளவு 11000 மீதி வந்தது எவ்வளவு 11000 அப்படி என்ற இயந்திர வண்டியில வர வேண்டிய பெறுமதி எவ்வளவு இல்லையா 11000 அந்த மீனிங் என்ன இது 4000 கழிபடுது அதான் மீனிங் இந்த கழிபட்டு 4000 ரைட் அடுத்தது சொத்து விற்பனை கணக்குக்கு வாங்கும் இதை பேலன்ஸ் பண்ணீங்கண்டா 4000 4000 சோ எவ்வளவு வருது வரவுல செலவுல எவ்வளவு வருது பிள்ளை 1000 வருது அந்த 1000 என்ன தங்களுக்குரிய லாபமா நட்டமா 4000 4000 சோ இந்த 1000 என்ன எங்களுக்கு லாபமா நட்டமா இந்த செலவண்டா லாப நட்ட கணக்கு வரது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நட்டம் சொத்து விற்பனை இல்லையா லாபமா இது லாபமா நட்டமா நட்டம் ரைட் கவனமா இருக்கணும் என்ன எழுத போறீங்க லாப நட்ட கணக்கு எழுத போறீங்க சரியா 4000 2000 1000 3000 1000 விற்பனை கணக்கு கண்டிப்பா எங்க போகணும் இயந்திரத்தை வித்ததுல இருந்து எங்களுக்கு என்ன வரும் லாபமா நட்டமாண்டு வரும் இது எங்க போகும் பெருமான கூற்றுக்கு போகும் சொல்றது நட்டம் காரணம் சொத்து விற்பனையில செலவு 1000 அப்படி என்ன லாப நட்ட கணக்குல வரவு 1000 லாப நட்ட கணக்குல வரவு 1000 ஒன்றில் அது நட்டமா இருக்கணும் அல்லது செலவினமா இருக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சது நட்டம் அப்ப கண்டிப்பா நான் வரவுலாம் வரவு வேற இந்த செலவு இந்த வரவு ரைட் அப்ப நட்டம் 1000 சொத்து விற்பனை நட்டம் 1000 அப்ப சொத்து வித்ததால வந்த நட்டம் 1000 பதிஞ்சிட்டோம் இயந்திர கணக்கை பேலன்ஸ் பண்ணி 11000 பதிஞ்சிட்டோம் திரண்ட பெருமான தேய்ந்து இருக்குது அப்ப கவனமா இருக்கணும் பேலன்ஸ் பண்ணினா மீதி சென்றது எவ்வளவு 2000 மீதி வந்தது எவ்வளவு 2000 3000 பேலன்ஸ் பண்ணுங்க 3000 சோ மீதி சென்றது மீதி வந்தது 2000 அப்ப இந்த முறை நீங்க செய்ய வேண்டிய தேவை ஏற்பாடு எவ்வளவு 1000 கழிச்சீங்கண்டா 2000 ஏதாவது பிரச்சனை இருக்கா நாங்காண்டி சொல்லுங்க அப்படியே சேர்ல கிற பேர் கிணாலும் செய்யாம இருப்பீங்க மறந்துருப்பீங்க நோ சார் வினோஜா என்ன மாதிரி இப்போ ஓகேயா லாப நட்டம் ஓகேயா ஓகே பவானி என்ன மாதிரி தயவுசெய்து இந்த கணக்கு எழுதி கொள்ளுங்கோ சொத்து வித்து சொத்தை வித்து இருக்கிறோம் விளங்குதா விளங்க எழுதி கொள்ளுங்க பிரச்சனை இல்லை பவானி என்ன மாதிரி சொல்லுங்க ஆம் சார் பெருமானத்தேவை ஏற்கனவே 3000 தந்திருக்குது தானே அப்ப அதோட 1000 இல்ல பெருமானத்தேவை ஏற்பாடு என்னண்டா இந்த பெருமானத்தேவை ஏற்பாடு மொத்தமா இந்த வருஷத்துக்கு 3000 செய்திருக்கோம் சரிதானே சோ அதுல நாங்க ஒரு சொத்தை விற்கல அந்த சொத்தை வித்ததுக்குரிய பெருமானத்தேவை தேவையே நாங்க வெளியில எடுத்தா தானே உண்மையான லாப நட்டத்தை அறியலாம் இந்த 3000 என்ன பிரச்சனை என்றா சொத்தை வித்ததுக்குரிய
மூவாயிரத்துக்குள்ள சொத்த வித்ததுக்குரிய 1000ம் இந்த வருஷத்துக்குரிய 2000ம் இருக்கு. மொத்தமா இந்த வருஷம் 3000 செய்திருக்கிறோமாம். அதுல இந்த நாங்க பெருமானத்தை ஏற்பாடு செய்த இந்த 1000த்துக்கு இந்த 1000 பெருமதிக்குரிய சொத்து வித்துட்டோம். 1000 பெருமதிக்குரிய சொத்தை வித்துட்டோம். அப்படி என்றா அந்த 1000 நாங்க செய்த அந்த பெருமானத்தை 1000த்துக்குரிய சொத்தின் பெருமதி எவ்வளவு? 4000. அப்படி என்றாவில்லையே நாங்க உண்மையான லாபம் இடத்தை காணணும்டா, அதுக்காண்டி செய்த தெய்வ ஏற்பாடே நாங்க என்ன செய்யணும்? நீக்கணும். அப்பதான் எங்களுக்கு உண்மையான லாபம் இடம் வரும். எவ்வளவுக்கு வித்தினாங்கள், எவ்வளவு ஏற்பாடு செய்தாங்க, ரெண்டையும் கூட்டி போட்டு சொத்துன கிரியேட்டர் கழிச்சமெண்டா எங்களுக்கு லாபமா நட்டமாண்டு வேறு. ஏன் நாங்க அந்த 1000 வெளியெடுக்கிறோம்டா, எங்களுக்கு உண்மையான லாபம் நட்டத்தறதுக்காண்டி. அந்த குறித்த சொத்துல இருந்து இந்த வருஷம் மொத்தமா 3000 ஏற்பாடு தான் செய்தாங்க, லட்சம் பண்றதான் தந்திருக்கணும். ஆனா இந்த 1000 அகற்றாம தந்திருந்தோம். அதுக்குள்ள காரணம் அந்த 1000த்துக்குரிய ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற அந்த 1000த்துக்குரிய சொத்தை நாங்க வித்துட்டோம். அப்ப இந்த 1000 இருக்கக்கூடாது. காரணம் அந்த 1000த்தையும் கொண்டு இதுக்குள்ள போட்டு லாபம் நடந்து நாங்க அறிஞ்சிடணும். அதான் அந்த விளக்கம் தாங்குதா. அப்ப நாங்க உண்மையா இந்த வருஷம் இன்னும் மிஞ்சி மிச்சமா இருக்க வேண்டிய ஏற்பாடு அவ்வளவு அவங்களுக்கு 2000 தான். காரணம் இந்த 1000 சொத்து போயிட்டு இல்ல, இல்லாத ஒரு சொத்தை நாங்க ஏற்பாடுல வச்சிருக்கீரா. விளங்குதா விளங்கு இல்லையா? விளங்குதா விளங்கு இல்லையா? சொல்லுங்க. இதற்கு எழுதி வச்சுட்டு நீங்க பாருங்க தயவுசு. சரியா? ஏற்பாடுகள் செய்து வச்சிருக்கிறோம். ஒன்று இங்கே கொண்டுடணும்டா ஏற்பாடு. ஒரு செலவு மீறி செலவை வச்சு திருப்பி இந்த செலவு கொண்டாடும். இந்த 1000 இனி என்ன செய்ய போறோம்? ரை கொண்டுட்டோம் எல்லாம் லாப நட்டத்தை பார்ப்போம். நட்டம் ஏன் இங்க செலவு லாபட்ட கணக்கு பிறகு இந்த தரவு மீதி வந்துச்சுடா ஷார்ட் இந்த தரவு லாபட்ட கணக்கு செலவு பதங்களுக்கு லாபம். சரிதானே? ஸோ உலகங்களையும் செய்து கொண்டு பாருங்க. ஒவ்வொன்றா ஒன்றா கொண்டு போனேன். இந்த 1000 நட்டம் அது தெரியுமா? நட்டம் இங்கே வரணும் லாபட்ட கணக்குக்கு. இயந்திர மீதி 11000 மீதி வந்தது கண்டிப்பா பயணியத்துல 4000 கழிக்கணும். 11000 அடுத்தது ஏற்பாடு. ஏற்பாடு 3000 கழிச்சா 2000. அதான் நீங்க செய்து காட்டியிருக்கேன். நீங்க நல்ல தரவாயிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. என்ன செய்வீங்க? 5000 எடுத்து இதுல 4000 கழிப்பீங்க, 5000 கழிப்பீங்க, இதை மட்டும் போடுவீங்க, 1000 கொண்டு காட்டுவீங்க. ஸோ அதுக்குரிய விளக்கம் டிஃபோன் லெஜர்ஸ் இந்த இருக்கு. நீங்க என்ன இந்த கொண்டாரம் ஷார்ட் கட்ஸ் போய் விளங்கி எடுத்துதான் வரும். சரியா? அடுத்தது வந்துட்டு நாங்க என்ன செய்வோம்டா, இதோட இதை நிப்பாட்டுவோம், தொடர்ந்து நாங்க அடுத்த கிளாஸ் இதை தொடருவோம். சரிதானே? இதுல முக்கியம் என்னண்டா பிள்ளையா, ஒருக்கா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தயவு செய்து திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுவோம். சரிதானே? 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்க செய்யாட்டிக்கும் பரவாயில்ல, 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இந்த சொத்து பவானி ஸ்பெஷலி இந்த சொத்து விற்பனை செய்து போட்டு எனக்கு அனுப்புங்க. சரியா? விளங்காட்டிக்கு பரவாயில்ல, செய்துட்டு அனுப்புங்க, நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு அனுப்புவேன். மெட்டாக்களும் வினோஜா அஞ்சரி சரணஞ்சரி செய்தா அனுப்புங்க, விளங்கினாலும் அதை செய்து காட்டி அனுப்புங்க. சரியா? ரைட். என்ன பிள்ளைய ஒரு மாதிரி கம்பல்சரி ரெக்வஸ்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? ஓரளவுக்கு விளங்குது இல்லையா? அதான் நெக்ரன் காசுக்கு ஒழுங்கா வந்தா விளங்க முடியல, அதான் இஷ்யூ, பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லுங்க என்ன மாதிரி எவ்வளவுக்கு விளங்குதா? சர்மினா குட், வினோஜா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வினோஜா இஷ்யூ இல்லை தானே? ரைட், ஓகே. ஏதாவது இஷ்யூ இருந்தா தயவு செய்து கேளுங்கோ. இஷ்யூ இல்லாட்டிக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லம் ஷூர்னா தயவு செய்து கேளுங்க. ஸோ எனக்கு இன்னொரு 1/2 hour. சரியா பிள்ளையர்? இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஒருக்கா பிஃபோர் 1 எனக்கு ஒருக்கா அனுப்புவோம். ரைட். அடுத்தது 2020 பேப்பர் நான் இப்போ அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. சரிதான், அதே அனுப்பி விடுறேன் 3 பேருக்கும். ஸோ வினோஜாண்ட் அட்ரஸ் தான் என்னட்ட இல்லை, வினோஜா அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ரைட். ஸோ அந்த கொஸ்டினையும் இயன்ற அளவுக்கு ட்ரை பண்ணணும். இந்த கொஸ்டினை நீங்கள் செய்யாட்டிக்கு எனக்கு பரவாயில்லை. எது
2019 2020 ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி செய்து கொண்டு அதனால செய்து போனோம். Have a good day. Bye. Thank you. Bye.